வாடா அடிடா காத்துல போடுடா, இந்த கூட்டத்தை பின்ன போனால் நாங்கள் எங்கே போவோம், எங்கள் அப்பா கடை சொத்து அவன் வாங்கிக்கிறான் பார்த்தீங்களா அப்பனே, புரியுதா, அவங்க இடத்துல எச்சி பெச்சி வாங்கிக்கன்னு போகிறாங்க. ஒரு வார்த்தை வாயால் ஏன் இடத்துல நாம் அடி வாங்கணுமாண்டா கேட்கல. சபூர் சபூர் சபூர், இதான் ஷேக்மார், இதான் ஷேக்மார். அப்படியான மக்கள் தான் பின்பற்றவனே ஒழிய வாடா அடிடா காத்தில் போடுடா, இந்த கூட்டத்தை பின்னால் போனால் நாங்கள் எங்கே போவோம். இப்போ நாங்கள் போகிற ஷேக் கரம்ஜி ஷேக் உண்மையில் அந்த பண்பு அந்த அகலாக்கு சொல்கிறாங்க. அகலாக் எங்கே அகலாக்கு இன்றைக்கு அகலாக் எங்கே இருக்குது, யார்கிட்ட இருக்குது, எந்த இயக்கத்தில் இருக்குது? நாங்கள் நேரடியாக ஷேக் மாட்ட காண்றோம். தற்காலிக இடம் கொடுத்தோம், இடம் இல்லாத்துக்கு அவன் பாவம்னு சொல்லி இன்றைக்கு எங்களுக்கு வட்ட வராங்க. இது என்ன அநியாயம்னு பாருங்கள். இது லேசான அநியாயம் அல்ல, பெரிய பெரிய ஷேகமாட இடத்த கை வச்சுட்டீங்க, பெரும்பதுவா அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எங்களோட காலத்திலையும் எங்களுக்கு முன்னாள் காலத்திலையும் கண்கூடாக உங்களுக்கு காணலாம், இனியும் காணலாம். கை வச்சு பாருங்க, இந்த பதுவா லேசியில் உங்களை விடாது. அதுக்காக நினைக்க வேணும், இன்றைக்கு ஒரு அநியாயம் செஞ்சால் உடனுக்குடனே அல்லா தாண்டிக்கிற அல்ல, நான் தான் அல்லாண்டு சென்னை பிறோனுக்கும் 400 வருஷம் கொடுத்தான், நோயில்லா வாழ்க்கையும் கொடுத்தான். அபூஜகலோட 12 வருஷம் பதில் நினைக்கிறேன், அது வரைக்கும் அவனை வாழ வச்சுதான், எவ்வளோ அநியாயம் செஞ்சான், உடனே கொடுக்குறல்ல, டைம் வரும். அது வரைக்கும் பொறுத்து இருந்து பாருங்க, உங்களுக்கு வரல, உங்களோட சொத்துக்கு வரல, புள்ள குடிக்காக வந்து சேரும், பேரக்கு பிள்ளைக்காக வந்து சேரும், எதுவும் வரல. நீங்கள் பெரிய ஒரு அநியாயத்துக்கு வந்து மாட்டுவீங்க, தெரிஞ்சவரும் செய்தா. இது தரீக்கார அமைப்பில் வந்திக்கு தரீக்கா அமைப்பு உள்ளவங்க செய்தால் தான் அந்த அமைப்பில் வரும், இல்லாட்டி எத்தனையோ இயக்கங்கள் வந்துட்டு மாறும். மாப்பிள்ளை எந்த நோக்கத்துக்கு அமைச்சாங்களோ அந்த நோக்கத்துக்கு மாத்தமானவங்க இந்த ராத்துப்பு கூடாது, இதில் சிறுக்கிக்குது விதத்திக்கு என்ற கூட்டமெல்லாம் வந்துட்டு இன்றைக்கு அந்த கூட்டத்தை கையில் வீத்துருமே, அதை கொடுத்து போட்டு பார்த்துருப்பது ஷேகோட பொறுப்பா. சில பேர் நினைக்கிறாங்க ஷேகுமாரன் சொன்னால் அவங்க பையத்தை கொடுக்கணும், ஊருக்கு வரணும், நசியத்தை செய்யணும், பேத்துருவணும், அது மட்டுமல்ல எங்கள் பொறுப்பு. மாப்பிள்ளை ஆலிமுடி அந்த இடத்துக்கு ஒரு பாதகம் நடந்தால் தற்காலத்து அவனோட காலத்தில் அந்தந்த ஷேகுமார் அறிஞ்சு கொண்டே அதுக்கு குற்றம் நடக்கிற நேரம் அது தட்டி கேட்கல, சுட்டி காட்டல, இவங்கள்ட்ட கேள்வி எனக்கு வரும். ஆசம் தஸ்தகீர் ஆசம் தஸ்தகீர் ஆசம் தஸ்தகீர் ஆசம் தஸ்தகீர். பேரம்புக்கும் மதிப்புக்கும் உரிய உலமாக்களே, சாதாத்துமார்களே, முரீதீங்களே, மஹபீங்களே, குறிப்பாக வாலிபர்களே, படித்த இளைஞர்களே, மூளைசாலிகளே, முக்கியமாக வெளிகாமத்து கல்போக்கையைச் சேர்ந்த இளைஞர்கள், யுவதிகள், படித்தவர்கள், கவனமாக நாம் சொல்லக்கூடிய சில விடயங்களை கவனத்தில் எடுத்து தங்களுடைய நிலைப்பாடுகளை சூதுக்கு பார்த்து கொள்ளுமாறு வேண்டிக் கொள்கிறேன். இந்த ஊடக மாநாட்டிலே நாம் பேசுவதற்கு முக்கிய காரணம், சில இளைஞர்கள், முக்கியமாக சில இளைஞர்கள் மார்க்கத்தின் சில பகுதிகளை, முக்கியமாக எமது மதரசா மஸ்ஜித் சம்பந்தமான சில விடயங்களை தவறான முறையிலே புரிந்திருக்கிறார்கள். அதற்கு ஒரு தெளிவு நாங்கள் கொடுக்க வேண்டும். ஹக்கோடு பாத்திலை கலந்துவிட வேண்டாம், நீங்கள் அறிந்து கொண்டே உண்மையை மறைக்கவும் வேண்டாம். ஹக்கு வேறு பாத்தில் வேறு, இரண்டும் ஒன்றல்ல. ஹக்கு ஒன்றுதான், அதுக்கு அப்பாற்பட்டதெல்லாம் பாத்தில். எனவே ஹக்கை ஹக்காக நான் விளங்கினால்தான் ஹக்கான வழியிலே சக்தி வழியிலே நடைபோடலாம், ஜெயம் பெறலாம். எனவே முதலில் விளங்க வேண்டியது எது? ஹக்கு. சொல்லக்கூடிய ஆள் யாருன்னு பார்க்க தேவையில்லை, யார் மூலமாக எவர் மூலமாக உண்மை வெளிவருது, யார் ஆதாரபூர்வமான விஷயத்தை முன்வைக்கிறார்கள் என்பதை விளங்கி அறிந்து கொள்ள வேணும். அடுத்தது, மக்களின் பெரும்பான்மையினர் எந்த பக்கம் என்பதை நாம் நோட்டுண்ட வேண்டியதில்லை. சிறு கூட்டமாக இருந்தாலும் சரி, இந்த கூட்டம் ஹக்கின் பக்கம் சாந்து நிற்கிறார்களோ அந்த கூட்டத்தோடு சேர்ந்து கொள்ள வேண்டும். இதுவும் குர்ஆனுடைய கட்டளை. வைன் தூத்து அக்ஸரமன் ஃபில் அர்லு யொலி லூகன் சபீலில்லா, சூரத்து அண்ணாமுடைய வசனம். உலகத்தில் பெரும்பான்மையினரை நீங்கள் பின்பற்றினால் அவர்கள் உங்களை
நேரான வழியிலிருந்து அல்லாஹ்வுடைய பாதையிலிருந்து வழிதவரச் செய்வார்கள். எனவே மெஜாரிட்டி மைனாரிட்டி என்பது இஸ்லாத்தில் இல்லை. உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், ஒருவருடைய இடத்தை காணிய வீட்டை சண்டித்தனத்தின் மூலமாக ஒருவர் படித்தெடுத்தார், அவருக்கு வேறு வழியில் அங்கே இருக்கிறார், இவருக்கு சப்போர்ட்டாக ஒரு பெரும் கூட்டம் இருக்குது, அரசியல் பலம் இருக்குது, பணபலம் உள்ளவங்க பலரும் சேர்ந்து நீ போகாதடா, நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம், நாங்கள் ஆதரவு வைக்கிறோம், கொடுத்துடாதே என்று நிற்கிறாங்க. ஆனால் அதுக்கு உரித்தானவர் ஒரு பலவீனமானவர், அப்பாவி பாவம், அவர் பக்கம் யாருமே இல்லை. இப்போ நாங்கள் பார்க்கோம் இந்த பக்கம் பெருங்கூட்டம் நிற்குது, இதுக்கு வெற்றி இல்லை. அந்த சின்ன கூட்டம், அந்த அப்பாவி கூட்டம் தான் அல்லாஹ்வுடைய ஜெயம் பெற போகிறாங்க. இதைத்தான் நாங்கள் பார்க்க வேண்டிய ஒழிய பெருங்கூட்டம் சிறு கூட்டம் என்று இஸ்லாத்தில் இல்லை. அதில் ஓட் முறை சில இடங்களில் யோசிப்பாங்க, இஸ்லாத்தில் ஓட் முறையே இல்லை. சஹாபாக்கட காலத்தில் சொல்வதாக இருந்தால், மோலா ஹலீபாவுக்கு பிறகு இரண்டாம் ஹலீபாவை தெரிவு செய்வதற்க வேண்டி ஆறு நபர்களை, சஹாபாக்கள் ஆறு நபர்களை தான் தெரிவு செய்தாங்க. அவர்கள் மஷூரா பண்ணி உங்களில் ஒருவரை தெரிவு செய்வோன்னு சொன்னாங்க ஒழிய எல்லா சஹாபாக்களும் ஓட் போட்டவர்களா, ஊர் மக்களும் சேர்ந்தாங்களா, மதீனா வாசிகள் அன்சாரிங்க முஹாஜிர் சேர்ந்து அடுத்த கலிபாஷன் தெரிவு செய்தாங்களா, நாட்டின் அதாவது தலைவரை ஹலீபாவை தெரிவு செய்ய பெரும்பான்மை சிறுபான்மை இஸ்லாத்தில் இல்லை. இந்த இஸ்லாத்தை விளங்கணும். இது அந்நியருடைய கலாச்சாரம் இஸ்லாத்துக்குள்ள பூந்துட்டு சில பள்ளி வாசல்கள் கூட சட்டம் பிடித்தாண்டிக்கு வேறு வழி இல்லாமல் சில தெருவு நடக்கும் பொழுது அந்த தலைவரையோ செக்ரட்டரியோ ஏகபோகமாக தெரிவு செய்வார்கள். சில நேரங்களில் அதில் பிரச்சனை வரும், சர்ச்சை வரும், வந்தால் என்ன செய்கிறாங்க, இன்றைக்கி ஓட் முறை தான் கையாளுகிறாங்க. இது எங்கட முறை அல்ல, இஸ்லாத்தில் உள்ளது அல்ல. எனவே இஸ்லாம் அல்லாததெல்லாம் இஸ்லாமாக மாறிட்டு அந்தளவுக்கு நாங்கள் மெஜாரிட்டி மைனாரிட்டி பார்க்காம எந்த பக்கம் சத்தியம் இருக்குதோ அதை விளங்கி பின்பற்றக்கூடிய மக்களாக நானும் நீங்களும் மாறணும். அதுக்காகத்தான் இந்த கூட்டம். இப்போ நாங்கள் இந்த வெளிகாமத்தில் எங்களுக்கு முக்கியமான பிரச்சனை இந்த பாரி மதரசா, இந்த மஸ்ஜிதுல் புகாரி, இது சம்பந்தமான வரலாறு நிறைய மக்களுக்கு, விசேஷமாக வாலிபர்களுக்கு, படித்தவர்களுக்கு, பழைய மக்களுக்கு தெரியும். உங்களை பழையவங்க கேட்டால் உண்மையான விடயங்கள் ஓரளவு சொல்லுவாங்க, அமைதி ஏற்கிறாங்க. காலம் போக போக அமைதி வந்துடும், அவளுக்கு அடக்கம் வரும். இல்லை கபரு போ கிட்ட வாச்சல்ல தானும் தன்னுடைய அமலமாக தான் மாறுவாங்க எல்லோரும். பெரும்பாலும் சர்ச்சைகளுக்குள்ளே பிரச்சனைக்குள்ளே மாட்டிக்கொள்ள மாட்டாங்க. எனவே அப்படியான அமைதியான போக்குள்ள சில மக்கள்கிட்ட அணுகி உண்மையை கேட்டால் சொல்லுவாங்க. எனவே இப்போ நாங்கள் எங்களுக்கும் காலம் போயிட்டுது, இன்னும் உலகால் மிக போகிறது தெரியாது, எங்களுக்கு தெரிஞ்ச உண்மையை மக்களும் சொல்லி போட்டு போகணும். இல்லாட்டி முதல் குத்தம் வரும், நீங்கள் எங்களை சட்டையும் கேமத்தில் நாங்கள் மாட்டுவோம். நாங்கள் இப்படியெல்லாம் பேசினோம், கதைச்சோம், கூடினோம், சாப்பிட்டோம், உண்டோ இருந்தோம், ஆனால் இந்த மோளவி எங்களுக்கு ஒரு நாளும் இந்த உண்மையை செல்லலை என்று சொன்னால், பாமரத்தன்மையாக அறியாமை காரணமாக தவறு செஞ்சவங்க எங்கள் மீது குற்றம் சுமத்துவாங்க. இதுக்கெல்லாம் ஆதாரமேக்கு அந்த நேரம் அந்த குற்றத்தை நாங்கள் தான் சுமக்கவே வரும். அதில் தப்பத்தான் மதுரத்தன் ஷாக்கு போக்கு சொல்ல தப்பீரலும் மக்கள் பின்பற்றினோ பின்பற்றினோ இந்த நாளைக்கு பலா எங்கள்ட கடமை எட்டி வைக்கிறதா. எனவே இது விஷயமாக உண்மையை எத்தி வைக்கணும், இல்லாட்டி நாங்கள் மாட்டிடுவோம் கியாமத்தில். அதுக்காக வேண்டி சில உண்மைகளை நான் சொல்லவே ஆசைப்படுகிறேன். அதாவது புகாரி மஸ்ஜித், பாரி மதரசா, இந்த ரெண்டும் இது எது முந்தி ஆரம்பித்தது, மதரசாவா அல்லது பள்ளியா, தைக்காவா, தைக்கானும் பாவிக்கலாம், பள்ளி என்னும் பாவிக்கலாம், மஸ்ஜிதனும் பாவிக்கலாம். பாவித்தாலும் நாங்கள் அடிப்படை விளங்கிக்கொள்ளணும், இது அரூசியத்து காதுதியாக்குரிய தைக்கா என்பதை விளங்கிக்கொள்ளணும், அதுதான் மெயின். அப்புறம் கேள்வி வரும், மஸ்ஜிதுல் புகாரின்னு தானே சொன்னாங்க மாப்பிள்ளையில் பாலியும், மதஸ்துல் பாரி ஃபி மஸ்ஜிதில் புகாரி அலன் நகரில் ஜாரி, மாப்பிள்ளை ஆலயமே மஸ்ஜித் என்று சொல்ல இவங்க தைக்காண்டு வராங்க. இப்படி பார்த்தீங்களா, அது தனி விளக்கம் இருக்குது, மஸ்ஜிதனா விளங்கணும். உடைக்கக்கூடிய பள்ளிக்கும் மஸ்ஜிதன் லிறாரன் குரான் சொல்லுது, அதில் இத்திகாவும் இல்லை, ஒன்றும் இல்லை, இல்லை அதை உடைக்கணும், அதுக்கும் மஸ்ஜித் பாவிச்சி. வஜுலத் லியல் அருள் குல்லுகா மஸ்ஜிதன், என்னுடைய உம்மத்துக்கு பூமி முழுதும்
மசித மட்டப்பட்டி எந்த இடத்துலையும் தொழிலும் அப்பாக்கு மசித சொல்லி பாவிக்கிறாங்க. அங்கே வக்கம் செய்யப்பட்ட பள்ளி இல்லை, கடலோரத்தில் ஆத்தோரத்தில் நேரமாவது ஒரு பள்ளியும் இல்லை தக்கியாவும் இல்லை, தொழுது இங்கே உடனே மசிதை விடணும். அதுக்காக வேண்டி அது வக்கம் செய்யப்பட்ட பள்ளி அல்ல. ஆனால் ஹதீஸில் அருணு குல்லுகா முழு பூமியும் பசிதான் நாங்கள் வந்தி. அப்பாவுக்கு வக்கம் செய்ய பள்ளின்னு அர்த்தம் அல்ல. மம்பனா மஸ்ஜிதன் லில்லாஹி, யார் அல்லாஹ் மஸ்ஜிதை கட்டுகிறாரோ என்று ஹதீஸ் வருது, அது வக்கம் செய்யப்பட்ட பள்ளி. எனவே இப்படி மஸ்ஜித சொல்லுக்கும் நிறைய கருத்துக்குது. அதுபோல் சில பாடல்களில் கையுமதாத்து பாடலில் மஸ்ஜித சொல் வரும், அந்த இடத்துக்கு கருத்து வேறுதா. இப்படி மஸ்ஜித சொல்லுக்கும் நிறைய கருத்துக்குது. இங்கே மாப்பிள்ளை ஆலயம் அவர் சொன்ன இந்த மஸ்ஜித சொல் வக்கம் செய்யப்பட்ட பள்ளிக்குரிய கருத்தில் இங்கே பாவிக்கப்படலை என்பதற்கான ஆதாரம் நான் பின்னால் கொண்டு வருவேன், அதை நாங்கள் முதலாக விளங்கிக்கொள்ளணும். எனவே மஸ்ஜிதன் வந்தால்தான் அதில் ஈத்திக்காவ் இருக்குது, தஹியத்து மஸ்ஜித் இருக்குது, பள்ளிக்கண்டு சில ஹுருமத்துகள் இருக்குது, அது பள்ளிக்குரியது. எனவே தைக்கா ஜாவி என்று வந்தால் அதுக்குரிய சட்டங்கள் வேறு. பள்ளிக்குறால் உருவத்துக்குன்னு போனால் ஒவ்வொரு எட்டுக்குரிய நன்மை, ஜாவியாக்கு தக்கியாக்கு போ நல்ல விஷயம்தான் போகலாம், இந்த நன்மை கிடைக்குமா என்பது எங்களை சில திக்கலாது, ஊர்ஜிதமாக சரியில்லை. ஹதீஸில் வந்தது நஸ்ஸாக வந்தது பள்ளி வாசலுக்கு, வீட்டில் ஒழு செஞ்சு கொண்டு நடந்து போனார் ஒவ்வொரு இட்டுக்கும் நன்மைக்குது. இவர் வீட்டில் ஒழு செலுத்தி கொண்டு ஒரு பிட்டணியில் ஒரு தோட்டத்தில் ஒரு இடத்துல தக்கியாவில் ஜாவியில் தோன்றுறாங்க, அந்த போகிறாரு நல்ல விஷயத்து போகிறாரு. ஒவ்வொரு இட்டுக்கும் இந்த மஸ்ஜிதுக்கு வைக்கக்கூடிய எட்டுக்கு சொல்லப்பட்ட நன்மை கிடைக்குமா என்று எங்களை ஊர்ஜிதமாக செல்ல இல்லாது. அல்லா நாடனா கொடுப்பான், நாடுனா குறைச்சியும் கொடுப்பான், அது அல்லாம அண்டிஷத்துள்ளது. இப்போ நாங்கள் வாரம் இந்த மஸ்ஜிது புகாரி மஸ்ஜிது பாரி இந்த ரெண்டிலையும் முதல் அமைச்சது மஸ்ஜிது புகாரி. இதுக்கு ஆதாரம் மகான் அல்லாமா மாப்பிள்ளை நபி ஆலிம் இமாமுல் அரூஸ் ஒலியுல்லா நாயகத்தின் வாழ்க்கை வரலாறு என்ற புத்தகத்தின் 52 பக்கத்தில், அதாவது ஆலிமுல் அரூஸ் அவனுடைய வாழ்க்கை சொல்லக்கூடிய இந்த கிதாபில் 52 பக்கத்தில் ஹிஜ்ரி 1301 தான் இந்த மஸ்ஜிதுல் புகாரி அந்த பள்ளி வாசல் அந்த தைக்கா அமைக்கப்பட்ட இந்த கருத்தை முன்வைக்கிறாங்க. எனவே எங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் மிக பழைய எங்களுடைய முன்னோர்கள் அல்லது உலமாக்கள் எந்த கருத்தை முன் வச்சுக்கிறாங்களோ அதைத்தான் ஆதாரம் வைக்கிறோம். நான் எதுவும் மேலதிகமாக சொல்லலை. இவங்க கம்பல் அடங்கிக்கிறாங்க, எங்களோட சேகநாயகத்தோட நெருங்கின தொடர்பு உள்ளவங்க, அவங்களோட குடும்பத்தை சேர்ந்தவங்க, அவங்க இவங்களோட முழு வரலாறையும் எழுதிக்கிறாங்க. எத்தனை கிதாப் என்ன கிதாபுகள், அவங்களோட மனைமாரை பற்றி பிள்ளைகளை பற்றி நிறைய எழுதிக்கிறாங்க. அதில் எங்களோட புகாரி மசாப் ஆரம்பிக்கப்பட்டது, மஸ்ஜித் புகாரி ஆரம்பிக்கப்பட்டது என்று சொல்கிற நேரம் மஸ்ஜிதுல் புகாரி ஹிஜ்ரி 1301 ஆரம்பித்ததாக அவங்க எழுதுகிறாங்க. இதுதான் எங்களுக்குரிய ஆதாரம். நாங்கள் அந்த காலத்து நிற்கம் இல்லை, இருக்கம் இல்லை, எத்தனை தலைமுறைக்கு 100 பிறகு நாங்கள் வந்துக்கன்னு இப்போ பேசுகிறோம். எங்களுக்கு ஆதாரம் இவைகள் தான். அடுத்ததாக ஹிஜ்ரி 1301, அதாவது 1301 கிறிஸ்துக்கு பின் 1879 ஆண்டு தான் இந்த பள்ளி வாசல் அமைக்கப்படுது. அதுக்கு பிறகு 1306 ஹிஜ்ரி 1306 கிட்டத்தட்ட 5 பின்னால் கிறிஸ்துக்கு பின் 1884 ஆண்டு பாரி மதரசாவை ஆரம்பிக்கிறாங்க. இந்த மதரசாவை எங்கே ஆரம்பித்தாங்க, தனி கட்டிடத்திலையா அல்லது பள்ளிக்குள்ளே தக்கியாக்குள்ளையா என்றால், ஆரம்பத்தில் இந்த பாரி மதரசா அந்த தைக்காக்குள்ள மஸ்ஜிதுக்குள்ளே தான் ஆரம்பிக்கப்பட்டது. எனவே தான் அவங்க அந்த வாசியம் நாம் பார்க்குறோம், மதஸ்துல் பாரி ஃபி மஸ்ஜிதில் புகாரி, புகாரி மஸ்ஜிதிலே அமைந்த மதஸ்துல் பாரி. அப்போ அந்த கட்டிடத்தை அமைச்சு ஒரு அதாவது தைக்காவை அமைச்சு அந்த தைக்காக்குள்ளே தான் என்ன செய்கிறாங்க, இந்த மதரசாவை முதலாக ஆரம்பிக்கிறாங்க. இது வாரத்துக்கு இன்னொரு காரணம் இருக்குது, அதை ஞாபகப்படுத்திக் கொள்ளும்போது, அதாவது காலி வெளிகாமம் மாத்தரை திக்வல்ல இந்த 400 மக்களும் இவங்களோட முரீதிங்கள் ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க, எங்களுக்கு காலியில் ஒரு மதரசா அமைச்சு தாங்க,
இந்த நேரம் மாப்பிள்ளை நபி ஆலிம் ஷேக் அவங்க முடிவெடுக்கணும். மக்கட கோரிக்கை முரீதிங்க கோரிக்கை காலில மசாமிங்கன்னு சொல்லி இவங்க சொல்கிறாங்க. சாதாத்துமார்கள் நிறைந்த அதே நேரம் வெளிகம ஆற்றங்கரை ஓரம், இப்போ மது சேர்க்கக்கூடிய அந்த ஏரியா, அந்த ஆற்றங்கரை ஓரம் மிக பொருத்தமாக இருக்குது, நாங்கள் அந்த இடத்துல மது சாமிப்போம் என்று ஷேக் தான் முடிவெடுக்கிறாங்க. முரீதிங்கிற எந்த கோரிக்கை இருந்தாலும் ஷேக் தான் முடிவெடுக்கிறது. இதுதான் தரிக்கா. அத்தனை தரிக்காலும் உண்மையில் நான் முரீதி விளங்கிக்கொள்ளணும். ஷேக் எந்த ஆர்டரே சரியத்துக்கு விரோதம் இல்லாமல் ஹராம் அல்லாத எந்த ஆர்டரையும் கிரியேட் பண்ணுவதுதான் முரீதிங்களுடைய சரியான அசல். சில பேர் நினைக்கிறாங்க நாங்கள் கந்திரி கொடுக்குறோம், நாங்கள் மோர் தோதுறோம், நான் சலவாத் மச்சலம் வைக்கிறோம், நாங்களும் சுன்னஜமா நாங்கள் தரிக்கா. ஷேக் பச்சை ஏசிய, ஷேக் பச்சை ஏசிய குறைச்சி இல்லையே, அப்படி தரிக்க இல்லை, அதுக்கு தரிக்கான பேரும் இல்லை. ஆனால் நம்பிக்கை நிற்கிறாங்க நாங்களும் பெரும் பெரும் சுன்னஜ மாதாக்கள், நான் கந்திர கொடுத்துட்டோம், பெரிய வேலை செஞ்சிட்டோம். எங்கள் தரிக்காவுடைய சிலசிலாவில் அவங்க வராங்க, மிகுதி நாடுகள் வராங்க, அனைத்து பெரும்பாலான தரிக்காக்கள் அவங்களோட பெயர் இணைக்கப்படுது. ஆனால் ஒரு நாளும் அவங்க இப்படியான அமைப்புகளை விரும்பவும் இல்லை, செல்லவும் இல்லை, செய்து காட்டவும் இல்லை, எந்த ஷேக் மாதிரி காட்டலை. அதாவது ஓர்டரை முழுமையாக கட்டுப்பட்டு நடப்பதுதான் முரீதிங்களுடைய கடமை. இதைத்தான் அன்று முதல் இன்று வரை நம்ம மூதாதர்கள்லாம் இதை தான் செய்தாங்க. எனவே இன்றைக்கு ஒரு எல்லா ஊர்களையும் தரிகாக்கள் மாத்திரம் கொடி கட்டி பறந்த காலத்தில் எந்த ஊர்லேயும் பிரச்சனைகள்ல சில சில பிரச்சனை தரிகாக்கள் மட்டும் மத்தியில் மட்டும் சின்ன சின்ன சச்சரவுகள் இருந்தது. அப்படி இல்லாமல் ஷேக் எதை சொல்கிறாரோ அதை செய்த கூட்டமாக தான் முழு மக்களும் மீந்தாங்க. இந்த அளவுக்கு என்று கேட்டால் ஒரு திருமணத்தை கூட ஷேக் தான் டேட் கொடுக்கணும். சில இடங்களில் அண்மை காலங்கள் கூட ஷேகுமார் அவங்க ஒரு டேட்டை வைக்கிறாங்க, அந்த டேட்டெல்லாம் இந்த டேட்டை வைங்க என்று இவங்க டேட்டை மாற்றி கொடுப்பாங்க, அதை ஏற்றுக்கொள்ளுவாங்க. இந்த அளவுக்கு முழுமையாக தலைமைத்துவது கட்டுப்படக்கூடிய சமூகம் தான் நாங்கள், அதுதான் தரிக்கா. ஆனால் இந்த உண்மையை விளங்காத ஒரு கூட்டம் உண்டு, ஷேகுமார்களையும் தரிக்கா விமர்சித்து கொண்டே நாங்களும் தரிக்கா, நாங்களும் சுன்ன ஜமாத்து, என்ன இது இப்படியான அபூர்வமான கூட்டம் எல்லாம் வந்துட்டாங்க. எனவே அந்த மாப்பிள்ளை நபி ஆலிம் என்ன செய்கிறாங்க, மதரசாவை அமைக்கிறாங்க அவங்களோட இஷ்டப்படி, அவங்க தான் தெரிவு செய்கிறாங்க, மக்களோட கோரிக்கை இல்லை. அப்போ இந்த பொறுத்து பாருங்கள், அந்த ஷேகுமார் எடுத்த முடிவு தான் இந்த வெளிகாமத்துக்கு இவ்வளோ பெரிய சிறப்பின்றி வருது. எங்கள் ஊருக்கு எங்கே போனால் காலத்தில் சிறுமக்கம் சின்ன யாழ்ப்பாணம் என்றெல்லாம் பேசப்பட்டது. இதுக்கெல்லாம் மெயின் காரணம், முக்கிய காரணம் மாப்பிள்ளை நபி ஆலிமுடைய வருகையும் இந்த பாரி மதரசாவும். இல்லைங்களா, எங்கே போனாலும் வெளிகாமத்து மக்களுக்கு உலமாக மட்டுமல்ல பொதுமக்களுக்கு கூட நிறைய இடங்களில் நல்ல சப்போர்ட் இருந்தது. கேட்டு பாருங்க பழையாங்கிட்ட, வெளிகாமமா சில பள்ளி தங்கிட மாட்டாங்க, வெளிகாமமா தங்குங்க, ஒரு பேச்சியும் இல்லை. அப்படி இருந்தது. இந்த மரியாதை யார் இருந்தது, எங்கள் ஊருக்கு மாப்பிள்ளை நபி ஆலிம் தான், இந்த மதரசா தான், அது உஸ்தாதுமார்கள் தான். எனவே அப்படியான ஒரு கட்டுப்பாடு, அந்த கட்டுப்பாட்டின் முழுமையாக சமூகத்தில் இல்லை. அப்படி அது அப்படியே கொண்டு வந்தாங்க பழையவங்க, அவங்க மூது அப்படி கொண்டு வந்தாங்க. அந்த கட்டுப்பாடு இருந்தது, உலமாக்கட்டை மீந்தது, உஸ்தாத் மாதிரி சொன்னால், ஊர் தலைமர்கள் சொன்னால் அப்படியே கேட்பாங்க. இன்றைக்கு யார் தலைவர், எத்தனையோ கூட்டமாக பிரிஞ்சிட்டு, எத்தனையோ கூட்டம், இன்னும் எத்தனை வரப்போது தெரியாது. நாங்கள் அறிய நாலஞ்சு கூட்டமாக பிரிஞ்சிட்டோம், நாங்கள் பிரிக்கலை, நீங்கள் பிரிங்கன்னு சொல்லி நாங்கள் பிரிக்கலை, சமூகத்தை பிரிக்கலை. எந்த அளவுக்கும் கேட்டால் ஜும்மாவை கூட பிரிப்பதற்கு வந்த நேரத்தில் ஊர் மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நாங்கள் பகிரங்கமாக பேசினோம். இதா ஒரு ஜும்மா தான் இருந்தது, ரெண்டாவது ஜும்மா வைக்காது இங்கே போகிற பள்ளியில், வச்சால் பலசர் பள்ளி கொண்டு, கோட்டைக்கூட கொண்டு, வெளிகாமத்தை கொண்டு, அதாவது கல்போக்கை கொண்டு, பூத்துறவை கொண்டு, நாளாக பிரியும் அப்படி சொல்லி காட்டினேன். சென்ன மாதிரி ஆவினது நிப்பட்டாலும் பட்டியலாக பேத்து. அப்போ நாங்கள் பிரிக்கலை, முடிந்த அளவுக்கு சமூகத்தை ஒற்றுப்படுத்த நாங்கள் அந்த காலம் பேசினோம். ஷேகுமார் இப்படி தான் இருந்தாங்க, முடிஞ்ச அளவுக்கு அவசரமாக பல உலமாக்கள் பத்துவா கொடுத்தாங்க, இந்த இடத்துல நீங்கள் அவசரமாக பேத்துருங்க, தற்காலிகமாக இருங்க. இந்த தற்காலிகமான பத்துவா அமைப்பு தான் இன்றைக்கு நிரந்தரமாக அந்த இடங்களை பிடிச்சு கொண்டு, இதுதான் எங்களோட இடம், இது எங்களுக்குரியது, நாங்கள் அங்கே போக மாட்டோம் என்று வாதாடக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு நிலைமை மாறிக்குது.
எனவே இந்த நிலைப்பாட்டிலிருந்து மக்கள் சரியான வழி எது என்பதை புரிந்து கொள்வதுதான் நமது கருத்துக்குடைய இந்த ஊடக மாநாட்டுடைய முக்கியமான நோக்கம். இப்போ விஷயத்துக்கு நான் முக்கியமாக வாரேன். குறிப்பான சில விடயங்களை நீங்கள் அறிஞ்சு கொள்ளணும். இப்போ மதரசா ஆரம்பிக்கப்பட்டாச்சு, இப்போ சென்னைவங்களுக்கு அந்த மஸ்ஜிதுக்குள்ளே ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு பிறகு அவங்க ஒரு காணி வாங்குகிறாங்க. நிறைய மக்கள் தெரியாமிக்கலாம், அநேகமான மக்கள் நினச்சி கணிக்கிறாங்க ஊர் மக்கள்கிட்ட காணியில் இவங்க மதரசா அமைச்சிக்குது. ஆனால் இந்தாங்க 1888 மகா மாப்பிள்ளை ஆலிம் அவர்கள் 160 ரூபாய்க்கு 8 பேருடைய காணியை சொந்த பேருக்கு வாங்கிக்கிறாங்க. இந்த ஒப்பினை எழுதிக்கிறாங்க முஸ்தபா நுஸ்தாரி சாஜியார். அவரை பற்றி நிறைய சொல்லலாம். 49,000 ஒப்பினை எழுதிக்கிறார். அக்குரசியில் ஒரு கச்சேரி, வெளிகாமத்தில் ஒரு கச்சேரி அவருக்கு. 49,000 ஒப்பினை எழுதிக்கிறாங்க. சிங்களத்திலும் தமிழிலும் பாண்டித்தியம் பெற்றவங்க. எந்த அளவுக்கு பாண்டித்தியம் கேட்டால், இவர் சிங்கள மொழியில் திருக்குறளின் சில பகுதிகளை மொழிபெயர்த்திருக்காங்க சிங்கள மொழியில். அவருடைய தமிழும் அப்படித்தான். இது தமிழில் எழுதிக்கிறாங்க ஒப்பினையே. இந்த 8 பேரில் ஒரு பொம்பளையும் இணைஞ்சிக்கிறார். 7 ஆண்கள் ஒரு பெண்ணுடைய காணியை 1888 அவருடைய சொந்த பணத்தை கொடுத்து சொந்த பேருக்கு வாங்கிக்கிறாங்க. அதில்தான் பிற்காலத்தில் மதரசா விரிவாக்கப்படுது. இப்போ என்ன சொல்கிறோம் கேட்டால், எங்களோட ஷேகமாரும் எவ்வளோ அடக்கமான பணிவானு பாருங்க. இந்த உண்மை, இந்த தஸ்தாவேஜு, இந்த ஒப்பினை இப்போ இருக்கக்கூடிய எமது ஷேகநாத் மட்டுமல்ல அவங்களோட வாப்பாவோட கையில் கூட இருந்தது. இது வரைக்கும் எங்களுக்கு ஒரு அனுமதி கிடைச்ச பிறகு நாங்கள் இப்போ பேசுகிறோம். இது இது வரைக்கும் அவங்க மக்கள்கிட்ட செல்லலை. நாங்கண்டா எங்கள் அப்பாங்கட சொத்து அவன் வாங்கிக்கிறான் பார்த்திங்களா அப்பனே உங்கதா அவங்கள இடத்துல எச்சி பெச்சி வாங்கிக்கிட்டு போகிறாங்க. ஒரு வார்த்தை வாயால் ஏன் இடத்துல நாம் அடி வாங்கணுமா என்றால் அதுக்கு கேட்கல. சபூர் சபூர் சபூர், இதான் ஷேக்மார், இதான் ஷேக்மார். அப்படியான மக்கள் தான் பின்பற்றவனே ஒளிய வாடா அடிடா காற்றுல போடுடா இந்த கூட்டத்து பின்ன போனால் நாங்கள் எங்கே போவோம். இப்போ நாங்கள் போகிற ஷேக் கரம்பி ஷேக் உண்மையில் அந்த பண்பு அந்த அகலாக்கு சொல்கிறாங்க. அகலாக் எங்கே அகலாக்கிக்கு இன்றைக்கு அகலாக் எங்கே இருக்குது, யார்கிட்ட இருக்குது, எந்த இயக்கத்தில் இருக்குது? நாங்கள் நேரடியாக ஷேக்மார்கிட்ட காண்றோம். இதை பார்த்துக்கோங்க. எனவே ஷேக்மார்கள் நமக்கு சரியான வழியை காட்டுவாங்க. இந்த ஒப்பனை கூட எடுப்பதற்கு உண்மையை விளங்கி கொள்ளுங்கோ. ஊரில் யாரும் காரணமல்ல. மறைந்த மர்ஹூம் தைகா ஷுஐபாலிம் அவர்கள், இந்த ஷேக்நாமி அவர்கள் ஒரு கட்டத்தில் எங்களை கூட்டி 4-5 பேர் முக்கியஸ்தலை கூட்டி ஒரு கருத்து வச்சாங்க. ஒரு பேச்சு பேசிக்கொண்டிருந்தாங்க. அவங்க பேசின பேச்சில் மர்ஹூம் அப்துல்லா ஹாஜா அவர்கள் விளங்கினாங்க. இவங்க சொல்கிறத பார்த்தால் மாப்பிள்ளை போய் ஆளுமுடைய சொந்த பேருக்கு ஒப்புனை இருக்கணும். கிட்டத்தட்ட 13 நாள் மாத்திரை கச்சேரி போனேன், அறிஞ்சு வச்சுக்க மக்கள். 13 நாளும் கிடைக்கல, 14 நாள் தான் இந்த ஒப்பனை கிடைச்சிது. எனவே இப்படி தங்களோட சொந்த பணத்தை போட்டுத்தான் அந்த இடத்தை வாங்கினாங்க. அதில் இன்னொரு விசேஷம் எந்த கேட்டால், இன்னும் அந்த இடத்தை அவங்களோட சொந்தமான இடம்பதற்கு இன்னொரு ஆதாரம் சொல்வதாக இருந்தால், அங்கே 3 அதாவது ஜியாரங்கள் இருக்குது. ஒன்று ஓடேப்பான்னு சொல்லுவாங்க, உமர் லபை மறிக்க நினைக்கிறேன், உமர் லபை மஹல்லம், அதுதான் முதலாவது அமைஞ்ச அதாவது ஜியாரம். ரெண்டாவது நடுவில் இருப்பது இப்ராஹிம் ஆலிமுடைய, அங்கே முதலாவது உஸ்தாத், அவங்களோட ஜியாரம். 3வது ஜியாரம் ஊரில் கேட்டுப்பாங்க, யாரும் சொல்ல மாட்டாங்க பேரை, பாடமாக்கோங்க, ஆரிஃபா உம்மா, அவங்களோட மகள் ஆரிஃபா உம்மா. இதெல்லாம் வரலாறு தெரிஞ்சுக்கணும். தாரணை கேட்டால் ஒன்றும் தெரியா, எத்தனை தான் நான் பார்த்தோம், நூற்றாண்டு மரணம் பார்த்தோம், எழுதினாங்க ஒத்தர் கூட அந்த ஜியாரத்தில் யார் அடங்கிக்கு பேர் என்னத்த தெரியாது, இங்கெல்லாம் வரலாறு இருந்தாங்க. எனவே அறிஞ்சு வச்சுக்கோங்க, அந்த பிள்ளையோட பேர் ஆரிஃபா உம்மா. இந்த 3 ஜியாரம் அந்த இடத்துல வருது. இப்போ நான் கேட்குறேன், அந்நியருடைய காணியில் பிறருடைய இடத்துல பிறருடைய வலகில் மையத்தோடு உண்மை தடைக்கலுமா? அது பிரிட்டிஷ் ஆட்சி காலம், இடம் கொடுப்பானா? பொதுமையோடையே நிற்குது, அங்கே தான் எடுக்கிற. அப்போ இவங்க சொந்த பிரைவேட் இடம் என்பதுக்கு தகுந்த ஒரு ஆதாரம் தான் உள்ளே இருக்கக்கூடிய 3 ஜியாரம் என்பதை ஞாபகம் வச்சுக்கோங்க.
இதில் தட்டத்துக்கு இடம் கொடுத்துடாதீங்க, தரிகாவுக்கு ஆபத்து வரும். எங்களுக்கு மெயினான ஆதாரங்களில் அதுவும் ஒன்று. இது மாப்பிள்ளை லபி ஆலிம் அவர்களுக்குரிய சொந்த இடம், தனியார் உரிமைக்குரிய இடம் என்பதை நாங்கள் விரைவில் கொள்ளணும். அடுத்ததாக இந்த மஸ்ஜிதுக்கு பேர் வச்சுக்கிறாங்க, மஸ்ஜிதுல் புகாரி. யார் இந்த புகாரி? எங்களோட ஊரில் பிறந்து வளர்ந்த யாரோ புகாரியா, இல்லை புகார் ஆலிமண்டிக்கிறாங்க அவங்களா, அல்லது ஹதீசுடி இமாம் புகாரி இமாம் அவர்களா? இவங்க யாரும் அல்ல. எங்களுடைய சிறுசில் அவர்த்து பாருங்கள், மாப்பிள்ளை ஆலிமுடைய ஷேக் தேய்கா சாஹிப், கீழக்கரை தேய்கா சாஹிப் உள்ளுள்ள அவர்கள், அவருடைய ஷேக் உமர் வழியுள்ள அவர்கள், அவருடைய ஷேக் தான் புகாரி தங்கள் கண்ணனூர். அவங்களோட செய்யுது மிகப்பெரிய அறிவுக்கடல், மிகப்பெரிய கராமாத்துகளை காட்டியவங்க. லேஷ்மாஷானதில் நிறைய கராமாத்துகள், அவனோட கித்தாப் தனி இருக்குது. அவங்களுக்கு வந்து புகாரி மோர்தன் சொல்லி மாப்பிள்ளை நபி ஆலிம் அவங்கள மதித்து ஒரு மோர்தன் எழுதிக்கிறாங்க. அதை நாங்கள் ஒவ்வொரு ரஜபு மாதமும் பிற மூணில் ஓதுவோம். பார் மாதத்தில் இன்று வரைக்கும், அதாவது மஸ்ஜிதில் நாங்கள் ஓதுவோம். இன்று வரைக்கும் சென்ற வருடம் கூட அந்த புகாரி மொத்தமாம் நடைபெற்றது. அவன் பேரில் மட்டுமல்ல, அதாவது காயல் அதாவது கீழக்கரை தேய்காசா உள்ளா அயற்றிய, அதாவது ஷபியாம் நாங்கள் ஓதுவோம். இவங்க ரெண்டு பேரும் புகாரி தங்களும் தேய்காசா உள்ளி அவர்களும், அவங்களோட நேரடியான ஷேக் தேய்காசா உள்ளி அவர்கள். அடுத்ததாக அத புகாரி தங்கள் ரெண்டு பேரும் வஃபாத்தானது ரஜபு மாதம் பிற மூணில், செவ்வாய் மாதம் செவ்வாய் பிறை மூலகான் இருவரும் வஃபாத் ஆகிக்கிறாங்க. அதில் புகாரி தங்கள் அவர்கள் ஹிஜிரி 1207 தேய்காசா உள்ளி அவர்கள் ஹிஜிரி 1267 வஃபாத் ஆகிக்கிறாங்க. ரெண்டு பேரும் வஃபாத்தானது ரஜபு மாதம் பிறை மூணு, செவ்வாய் செவ்வாய் மாதம் பிறை மூணில் வஃபாத் ஆகிக்கிறாங்க. எனவே தான் அந்த ரெண்டு எமது சில்சிலா வரக்கூடிய ஷேக் மாவட்ட பரம்பரை வரக்கூடிய மிக முக்கியமான ரெண்டு பேர் இன்று வரைக்கும் நாங்கள் அந்த ஞாபகப்படுத்தி வருகிறோம். இதுவும் இது தரிகாக்கூடிய சொந்தமான இடம் என்பதை இன்னும் நிரூபிக்குது. இன்னும் சொல்வதாக இருந்தால், அதாவது அடிக்கடி ஷேகுமார் வந்து பையத்து கொடுப்பது, அதே போல் நசீகத்து கொடுப்பது, தோபானிஸ் நடத்துவது, வெளிகாமத்து பல பள்ளிவாசல் இருக்குது, அங்கே வருவாங்க, அங்கே தங்குவாங்க. பெரும்பாலும் அங்கே அந்த நிகழ்ச்சி நடக்கும், தரிகாக்கூடிய நிகழ்ச்சிகள். அதை விட முக்கியமானது, ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை இரவு அன்று தொடக்கம் இன்று வரைக்கும் சமலாங் காலத்தை தவிர ஜலாலியா ராத்துமும் நடக்கும். அதிலும் முந்தைய காலங்களில், அதாவது சிலாஹுதீன் மூலவர்கள், கண்டி சிலாஹுதீன் மூலவர்கள் கோதினவர்கள் அவனை ரெண்டு புத்தகத்தில் எழுதிக்கிற காட்டுறாங்க. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் அல்லது 2 மணி நேரம் போகும் அந்த காலத்தில் முடியுதுக்கு. அதுக்கப்புறம் ஐஷா தொழுகை, ஊர் மக்களுக்கு பொதுப்பள்ளியாக இருந்தால் நேரத்தை தொழுகிக்கோணும். மக்கள் டிஸ்டர்ப் இல்லாமல் தரிகாவுடைய அமலை செய்வதற்காகத்தான் ஒவ்வொரு தரிகோட ஷேகுமாரும் தனித்தனியான ஜாவியாக்களையும் தைக்காக்களையும் உருவாக்கினாங்க. அதை விளங்கிக் கொள்ளணும். இப்போ ஜும்மா பள்ளிக்கு எங்கள் ஊரில் ஜும்மா பள்ளிக்கு அது கிட்டே ஜாவியாக வரணும். இந்த பள்ளிக்கு வார்த்தை கேள்வா, 1 மீட்டர் இல்லை நினைக்கிறேன், சின்ன தூரம், இதுக்குள்ளே ஜாவியாக வரணுமா, அங்கே தொழிக்கணுமா? அது தரிகாவுடைய இடம். தரிகாவுடைய அமலை செய்கிற நேரம் பொதுமக்கள் டிஸ்டர்ப் வரக்கூடாது. திக்ர சத்தம் போட்டு செய்வாங்க, தொழுகை டிஸ்டர்ப் வரும், அந்த பிரச்சனை இங்கே வராது. எந்த மக்கள் வந்து தக்பீர் கட்டினாலும் நாங்கள் மாறுபுற தக்பீர் ராத்திரி ஆரம்பிச்சிருவோம், ஆரம்பிக்கலும் இதா அங்கே மக்கள் விளையும் கொள்ளணும். இது தரிகாவுடைய இடம், இங்கே ராத்து மடக்க போப்பது ஒன்றோ நீங்கள் ஜமாத்தை வந்து சந்திக்கணும், அல்ல ஏனைய பள்ளி வாசல் இருக்குது ஒன்று விட வீட்டில் வேண்டியதான். அப்படி இல்லை வந்து தொழலாம், அதுக்காக நீங்கள் தொழுதீங்க விஷா வரைக்கும் தொழுதாலும் சரி, நாங்கள் அதுக்காக வேண்டி ராத்து மன்றத்துக்கு கேளா, அந்த சட்டம்ங்கிறது பொருந்தாது. ஆனால் பொதுவான சட்டம் தொழுகை, அதாவது தொழுகையாளி அல்ல தூங்கக்கூடியவர் அவனிடத்தில் சத்தம் போட்டு குரான் கூட ஓதக்கூடாதுன்னு மாநிலம் போடுவாங்க. அப்போ குரானை கூட ஓதக்கூடாதுன்னு சொன்னால் தொழக்கூடிய இடத்துல எப்படி நாங்கள் ராத்திரி கசீதாவில் படிப்பது?
இந்த பிரச்சனை வராமத்தான் ஷேகுமார்கள் தரீக்கா கண்டு தனியான தைக்காக்களையும் ஜாவியாக்களையும் உருவாக்கினாங்க. எனவேதான் நாங்கள் ஜிலாராத்துபே ஓதுகிறோம், அந்த காலம் இதுவரைக்கும் யாருமே வந்து பாங்கு சொல்லிட்டாங்க இப்போ தொழுவோம்னு சொல்லி யாரும் இடையில சொல்கிறதில்லை. நாங்கள் தொழுவோம், அந்த இபாதத்தெல்லாம் முடிஞ்சு அந்த திக்ரெல்லாம் முடிஞ்சத்தோடு நாங்கள் போய் தொழுவோம், அதுக்கு அனுமதி இருக்குது. எனவே இதுவும் ஒரு மெயினான ஆதாரம். இது தரீக்காவுடைய ஒரு தைக்கா, அருசத்து தரீக்கா, அருசத்து காதிரியாக்குரிய தைக்கா என்பதற்கு ஒரு மெயின் ஆதாரம். எனவேதான் பலமுறை என்னிடத்தில் கூட எஷாவோட ராத்துப நிறுத்தி கொண்ட நல்லமே என்று சில படித்தவங்க கூட நிறுத்த சொல்லிக்கிறாங்க. நான் இடம் கொடுக்கல. கடைசி வரைக்கும் வளமையாக எப்படி ஓதுறோமோ அது வரைக்கும் 20 நிமிஷமோ 30 நிமிஷமோ பாங்கு சென்ன பிறகும் நாங்கள் ஓதி கொண்டிப்போம், அது புரிஞ்சு மாத்தா தொழுவோம். எனவே இது ஒரு ஆதாரம், இது தரீக்காவுடைய இடம் என்பதற்கு. எனவே அதையும் நாங்கள் கவனத்தில் கொள்ளணும். இப்போ இந்த இடத்துல வந்து அதாவது அந்த மதரசா அமைச்சிட்டாங்க, அதுக்கு பேர் வச்சாங்க அவங்களோட இவங்களை. இப்போ புல் அதாவது உஸ்தாத் மாறணும். இதுக்காக வேண்டி வெளிகாமத்திலிருந்து ஒரு பிள்ளையை கூட்டியும் போகிறாங்க கீழக்கரைக்கு. அவட பேர் அந்த நேரம் இப்ராஹிம். அவன் தான் சின்ன ஆலிமன் சொல்கிறாங்க, மசாலாம் அடங்கிக்கிறாங்க. ஹிஜ்ரி 1884 1991 17 வருஷம் அந்த மதரசாவுடைய மௌலா உஸ்தாதாக இருந்தவங்க இப்ராஹிம் ஆலிம் அவர்கள். அவங்களுடைய தந்தையும் கூட ஒரு ஆலிம், அவங்க அவட பேர் ஷேக் முஹைத்தீன் ஆலிம். எனவே அவங்களோட பிள்ளை தான் மாப்பிள்ளை நபி ஆலிம். இந்தியாவுக்கு கூட்டியும் போய் அங்கே ஓத வச்சு 8 வருஷமோ 10 வருஷமோ ஓதினது பிறகு அவங்களே கூட்டியும் வந்து அவங்களே நியமித்தாங்க. நாங்கள் ஒரு வெளியூர் பேத்து, சும்மா கேட்குறேன், வெளியூர் ஊர் பேத்து ஒரு மதரசாவுக்கு, ஒரு ஸ்கூலுக்கு, ஒரு தைக்காவுக்கு எங்களுக்கு ஒரு ஆளை அப்பாயின்மெண்ட் பண்ணலுமா? என்ன அதிகாரம் இங்கே? அதிகாரத்தோடு செய்கிறாங்க. அந்த இடம் அவளுக்குரியது என்பதுக்கு அடுத்த அத்தாட்சி, அதாவது மாப்பிள்ளை நபி ஆலிம் முதலாவது அதிபராக இவளை நியமித்தது. ஊர் மக்கள் கேட்டுக்கு தேவையில்லை, அவங்க தான் அவங்களோட மூதா ஹலீஃபாவும் கூட. அதையும் ஞாபகத்துக்கொள்ளணும். அவங்க தான் அவங்களோட பூமியில் மாப்பிள்ளை நபி ஆலிம் அதே இடத்துல அடக்கப்படுகிறாங்க அவங்களோட ஓடற்படி. ரெண்டாவதாக அதுக்கப்புறம் மகள் அடக்கப்படுகிறாங்க. எனவே இது தரீக்காக்குரிய அருசத்து காத்ரியாக்குரிய ஒரு தனிப்பட்ட இடம் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ளணும். அடுத்ததாக அப்படி வந்து அந்த ஷேக் அதாவது உஸ்தாமோட அப்படி அந்த ஓர்டர் வந்து அப்புறம் சில காலங்கள் முஹிதீன் கரீம் ஆலிம் இந்திக்கிறாங்க, இன்னும் சில காலம் அப்துல்சலாம் ஆலிம் இந்திக்கிறாங்க. இந்த அப்துல்சலாம் ஆலிம் என்று சொல்லுவங்க அதாவது இப்ராஹிம் ஆலிமுடைய மகன். எனவே அவங்களும் சில காலம் ஒதுக்கி குத்திக்கிறாங்க. அதேப்போல் சில காலம் மதரசா ஒரு தலம்ப நிலையில் போயிட்டு ஒழுங்கான ஒரு உஸ்தாத் இல்லாமல் ஆடி அசைந்து கொண்டிருக்குது. இந்த கட்டத்தில் ஹான் 1920 அதாவது ஜெல்வத் நாயகம் ஷவுல் ஹமீத் ஆலிம் அவர்கள் இலங்கைக்கு வராங்க. மாப்பிள்ளை நபி ஆலிமுடைய மகனார் இப்போ வாப்பாங்க மூத்து, மாப்பிள்ளை நபி அவர்கள் பார்த்தாயிட்டாங்க, இப்போ மகனாங்க வராங்க. வந்தால் வெளிகாமத்துக்கு வந்த நேரம் அவங்களோட வாப்பாங்க அமைச்ச மதரசாவுக்கு ஒழுங்கான ஒரு உஸ்தாத் இல்லாத நிலையை அவங்க காண்றாங்க. அந்த காது உலமாக குறைஞ்ச காலம். எனவே இப்பொழுது ஜக்கரியா ஆலிம் அங்கே ஓதி முடிச்சிக்கிறாங்க. எனவே ஊர் மக்கள் சிலர் இவங்க இந்த ஷாத்ரியாக்காரர் காத்ரியாவுடைய மசாலா வைக்கிறதா என்ற ஒரு பிரச்சனையில் பிரச்சனை பண்ணாங்க. இந்த கட்டத்தில் தான் இவங்க வெளியாமத்துக்கு வராங்க. வந்த நேரத்தில் அவங்க முன் வந்து அவங்களோட இஷ்டப்படிக்குத்தான் இவங்களை நியமிக்கிறாங்க. அவங்கள மதரசாவுடைய அதாவது மதரசாவுடைய அதிபராகவும் மதரசாவுடைய அதிபராகவும் போதனாசிரியராகவும் நியமிக்கிறாங்க. இப்போ முதலாவது நியமித்தது இப்ராஹிம் ஆலுமே அவனை வாப்பாங்க, இவங்க நியமிக்கிறாங்க. இவங்க ஊர் மக்கள் அந்த நேரத்தில் சில பேர் எடுத்தாங்க, ஷேகாங்க நினைச்சிருக்கு, ரைட் முடிச்சு அந்த பிரச்சனை முடிஞ்சாச்சு. அவங்க பேத்தை குறித்திப்பாங்க நினைக்கிறேன், இல்லை எங்கள் தறிக்காடு பேர் செய்து போங்க அப்படின்னு சொன்னாங்க.
அதே நடத்தியும் போகிறாங்க. எந்த அளவுக்கு கேட்டால் அவனுடைய ராத்து பெல்லம் இவங்க முன்னே நடத்துவாங்க. ராத்து பெல்ல பிள்ளைகள் மசா பிள்ளைகள் கலந்து கொள்ளாவிட்டால் அவனை தண்டிப்பாங்க என்பதை சலாஹுத்தீன் மௌலவி அவனுடைய புத்தகத்தில் எழுதி காட்டுவாங்க. எனவே இப்படி தரீக்காவை நம்முடைய முன்னோர்கள் ஷேக்மார்கள் மட்டுமல்ல அந்த இடத்துல இருந்த மாணவர்களும் உலமாக்களும் உஸ்தாதுமார்களும் வளர்த்தார்கள். எல்லாம் ஒரே கட்டுக்கோப்புகள் அணிந்தாங்க. எல்லோடும் ஒன்று ஷாதிலியா, பெரும்பாலும் கல்போக்கையில் காதிரியா, பூத்தூர் பக்கம் ஷாதிலியா, இங்கே சிலர் ஷாதிலியா இருந்தாங்க, இல்லாமல் இல்லை. அதுபோல் 1966 வரைக்கும் ஏதோ ஒரு தரீக்காவுடைய வீட்டில் ஹான் பிள்ளைகள் சாப்பிட்டாங்க. 1966 வரைக்கும் அதுக்கப்புறம் போர்டின் அமைப்பு வந்தது. இப்படி நிறைய ஊர் மக்கள் இந்த பிள்ளைகளுக்கு உதவி செஞ்சுக்கிறாங்க. இன்றைக்கு இதெல்லாம் வரலாறு அப்படியே மூடி மறைக்கப்பட்டு அந்த காலத்தில் இந்த காலம் வரைக்கும் 100 வருஷத்துக்கு மேலாக யாரோ ஒரு கூட்டம்தான் இதை செஞ்சு வராங்கன்ற மாதிரி மாயையான கற்பனை மக்கள் மத்தியில் உருவாகிட்டு உண்மையான வரலாற்றை நாங்கள் தெரிஞ்சு கொள்ளணும். அதாக இப்போ நான் சொன்னேன் உங்களுக்கு, இது சில ஆதாரங்களை நான் பின்னால் உங்களுக்கு காட்டுறேன். நான் முதல்ல விஷயங்களை செலுத்தின்னு போகிறேன். அடுத்தது இப்போ நாங்கள் சொன்னோம் இந்த பாரி மதரசா, அடுத்தது புகாரி மஸ்ஜித். இது புகாரி மஸ்ஜித் வந்து தைக்காவுக்குரியது. தைக்காண்டு வந்து விட்டால் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, இதில் தஹியத்துல் மஸ்ஜிதும் இல்லை, இத்திகாவும் இல்லை. இப்போ ஒரு கேள்வி இருக்குது. 1984 பாரி மதரசாவுடைய 100வது விழா கொண்டாடினாங்க. 1984 ஒரு பழைய மக்களுக்கு தான் தெரியும், நானும் கூட அந்த 100வது விழாவில்தான் வெளியாகினேன். எங்களுக்கு சனது தந்தாங்க ரஷ்யாவை சேர்ந்த உஸ்மான் டஜான் ரஹீம் ஜனோவ் என்று ரஷ்யாவில் புகாரி மாம்டு பேரில் பெரிய மதரசா ஒன்று. அந்த மதரசா உஸ்தாதும் வந்திருந்தாங்க, அவங்களோட கையெல்லாம் செப்பிக்க தந்தாங்க. இப்போ கேள்வி என்ன கேட்டால், 1984 பாரி மதரசார் 100வது விழா கொண்டாடி நீங்களே, அப்போ மாப்பிள்ளை போய் ஆலயம் கட்டி அந்த மதரசா எங்கே என்பதுதான் கேள்வி. அப்போ நீங்கள் நினைக்கலாம் இப்போ 2 மாடி கட்டிடம் மீக்கிதானே, அதுதானே நினைக்கலாம். ஆனால் அது மாப்பிள்ளை லப்பி ஆலயம் கட்டியது அல்ல. அதாவது ஜக்கரியா ஆலயம் ரஹ்மத்துல்லாஹி காலத்தில் 25/3/61 1961 கட்டப்பட்டதுதான் இந்த 2 மாடி கட்டிடம். 1961 அப்போ இதுக்கு 100வது வரவே இல்லாது, இதுக்கு 100வது வர முடியாது. அப்போ உண்மையான பாதி மனசு எங்கே போயிட்டு? அந்த மதரசா இப்போ பள்ளி வாசலாக நீங்கள் நினைச்சி கொண்டு இருக்கிறீங்களே, அந்த கட்டுமானத்துக்குள்ளே, அந்த புதிய கட்டுமானத்துக்குள்ளே தான் மாப்பிள்ளை லப்பே ஆலயம் உருவாக்கிய அந்த தைக்காவும் மதரசாவும் இருந்தது. இப்போ கேள்வி என்ன கேட்டால், அந்த தைக்காவுக்கு போகிற நேரம் அண்மை காலத்தில் நவைத்துல் இத்திகாப பீகாதல் மஸ்ஜிதில் இல்லாத்தாலா என்று போட்டிருக்கீங்களே, இந்த தைக்காக்குள்ள இந்த மதரசாக்குள்ள ஈத்திகா வைக்கலாமா, இந்த நியத்தை வைக்கலாமா, இங்கே தஹீத் மஸ்ஜித் தொழலாமா என்பது உலமாக்கள் விளக்கம் கொடுக்கணும். அப்படி ஒரு இல்லை. நான் அறிந்த மட்டில் மஸ்ஜிதில் தான் ஈத்திகா வைக்கலாம், தஹீத் மஸ்ஜித் தொழலாம். இப்போ வெளிகாமத்துக்கு மட்டும் ஒரு சட்டம் இல்லையே, அப்படி மார்க்கத்தில் நீக்குதா? அப்போ இங்கே மாப்பிள்ளை ஆலிமுடைய தைக்கா, அதாவது மதரசாவில் தொழலாம், இத்திகாபிக்கலாம் சொன்னால், இப்போ 2 மாடி கட்டத்துக்குள்ளே என்ன செய்யலாம், இத்திகாபிக்கலாம். எந்த மதரசா போனாலும் இத்திகாபிக்கலாம். அப்படி சட்டம் வரணும், சட்டத்தை மாற்றணும். சட்டத்தை மாற்றினால் நீங்கள் மாறி, இப்போ நாங்கள் தான் மாறணும் சட்டத்தை மாற்றது கேளா. இப்படியான ஒன்றுமே அறியாத தெரியாத மக்களை குழப்பி இது போதாத்துக்கு அண்மை உலமாக்களோட கூட்டம் அடித்தாங்க. அந்த நோட்டீஸ் தந்த உலமா சொன்னார், வெளியாமத்தில் 400 உலமாக்கள் எத்தனை ஹத்தீமாக வராங்க. நான் ஒரு ஹத்தீம்கிட்ட கேட்டேன், நீங்கள் உங்களோட பேர் இருந்தது போட்டில், பேரை சொல்லலை சரியில்லை, நீ ஹுத்துபாக்க போட்டில் பேர் இருந்தது, ஈத்திகா அப்படி நீத்தை ஏற்படுத்தினீங்களா ஹுத்துபாருன்னு கேட்டேன். அதுக்கு போய் முழிக்கியார். அவர் நினைக்கிற போல் அது மிஸ் ஆகிட்டு கரெக்டாக செல்லிக்கோணும் அப்படி தான் கேட்குறான்னுச்சு.
நான் சொன்னேன் அதுக்கெல்லாம் கேட்டேன், அதை தவிர்த்து கொள்ளணும். புகார் பள்ளியை பொறுத்தவரை தைக்கா பொறுத்தவரை அதை தவிர்த்து கொள்ளுங்க. அது தைக்காவும் மதுரசாமியிடம் அதை பள்ளியாக பெரிச்சு கட்டிக்காண்டி பள்ளி நினச்சி நிற்கிறாங்க மக்கள். இதில் ஐத்திக்கா போகாது, இதில் தகித்து மசிதும் இல்லை. அந்த நன்மை கிடைக்கும்னு கண்டால் அதுக்கண்டு ஜும்மா பள்ளியில் ஈக்குது. அந்த பள்ளி விட்டு போட்டு இங்கே வந்து கண்டு அந்த நன்மையை பார்க்கறது கேள, பெரிய பாவம், பெரிய அநியாயம். எத்தனை பேர் தகித்துக்கானாலும் தெரியாது, எத்தனை பேர் ஈத்திக்கா விற்கானாலும் தெரியாது. இந்த பாவத்துக்கெல்லாம் இதை அறிஞ்சு தெரிஞ்சு கொண்டே மௌனம் சாதிக்க ஆலிம்கள் மிகப்பெரிய குற்றவாளிகள், பொதுமக்கள் அல்ல. நான் சொல்வேன், அத்தனை உலமாக இருக்கிறாங்க, எத்தனை உஸ்தாத் மாதிரி இருக்கிறாங்க. இந்த உண்மைகளை மக்களை சொல்லாமல் மூடி மறைக்கிற பெருங்கூட்டத்துக்கு இந்த ஆலயங்கள் உருவாகுவார்கள். அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எனவே அடுத்ததாக இப்போ இந்த இடம் தைக்கா தைக்கா நான் சொல்லிக்கணும் வாரமே. மாப்பிள்ளை ஆலயம் மஸ்ஜிது மஸ்ஜித் பேர் வச்சாங்க, மஸ்ஜிது புகாரி என்று செல்ல அரையல் மோலவிக்கு எங்களை முடியும் இதை தைக்கான்னு செல்ல. இது அரையல் மோலவிட அதாவது கண்டுபிடிப்பல்ல, ஏண்ட கண்டுபிடிப்பல்ல. நமக்கு முன்னாவது பெரும் உலமாக்கள் நல்ல மக்கள் அந்த அமைப்பில் வாழ்ந்திருக்கிறாங்க, சொல்லியிருக்கிறாங்க, எழுதியிருக்கிறாங்க. அதுக்கு மூல ஆதாரம் நான் பாருங்கள், மூல ஆதாரத்தை பாருங்கள். இப்போ தைக்கா தைக்கான்னு நாங்கள் சொல்லி வர்றோம், புகாரி தைக்கா, ஆனால் மாப்பிள்ளை ரபி ஆலயம் மஸ்ஜிது புகாரி வச்சுருக்கிறாங்க. நாங்கள் தரீக்கா கூட தைக்காண்டு தரீக்காவுக்கு சொந்தமாக இடம் என்று நாங்கள் பாவிக்கிறோம். இது எங்களுடைய அண்மை காலத்து மக்களுடைய கண்டுபிடிப்பல்ல, எங்களுடைய முன்னோர்கள் முக்கியமான உலமாக்கள் அந்த அமைப்பில் ஈந்திக்கிறாங்க, அந்த கருத்தை தான் எழுதிக்கிறாங்க. அதுக்கு மூலா ஆதாரம் 1931 ஹுசைன் மனாகிபு தமாமும் ஜியாரத்து கந்தூரியும் என்ற பேரில் ஒரு நோட்டீஸ் வெளியாக்கியிருக்காங்க. நான் பாருங்கள், அந்த நோட்டீஸில் ரெண்டு உலமாக்கள், ஒன்று புகாரி ஆலிம், ஒன்று அப்துல் சலாம் ஆலிம், ரெண்டு உலமாக்கள் இருக்கிறாங்க. அடுத்தது அப்துல் ஹக் மத்திச்சம் உண்டு, அடுத்தது ஹாமித் அபுசர் உண்டு. இந்த நாலு பேரும் அது இருக்கிறாங்க, முக்கியமாக ரெண்டு உலமாக்கள். இவங்க புகாரி தைக்காண்டு தான் காட்டுறாங்க. 1931 நாங்கள் பிறக்க முந்தி அந்த இடம் தைக்கா தைக்கா தான் பாவிக்கப்பட்டிருக்கின்றதுக்கு மெயின் ஆதாரம். அப்போ நாங்கள் இந்த உலமா இது பிள்ளைன்னு சொன்னால் மசிதன பாவிக்கணும் சொன்னால் இந்த உலமாக்கள் தவறாக வண்ணத்திற்கு மக்கள் வந்துடும். அடுத்ததாக இரண்டாவது ஆதாரம், வெளிகாமத்தில் எல்லா மக்களும் அறிஞ்ச ஒரு பிரபலமான ஹத்தீப் தான் ஜுபைர் பை மஹல்லம். கிட்டத்தட்ட 65 அவருடைய வாழ்க்கையில் ஹத்தீபாக இலவசமாக சேவை செய்தவர்கள். அப்போ வருமானம் எங்கே? ஊர் வருமானங்களும் பள்ளிவாசல் அந்த காணி வரக்கூடிய வருமானங்களும், இதுதான் அந்த காலத்து வருமானங்கள். அவங்களுக்கு சம்பளம் கிடையாது. இப்படியாக இந்த ஜுபைலபை மஹல்லம் யாருன்னு கேட்டால், அண்மை காலத்து பிள்ளைகளுக்கு விளங்க வைக்க சொல்கிறேன், இசத்துல்ல மஹாஜார் இருந்தார். இசத்துல்ல மஹாஜாருடைய தந்தை அவங்க தான் வெளிகாமத்தில் 65 ஹத்தீபா சேவை செய்வாங்க. எல்லா மக்களும் மதிப்பாங்க, எல்லா மக்களும் பொதுவாக மதிப்பாங்க, யாரும் மசிக்க மாட்டாங்க. அவர் நல்ல மனிதர். அந்த மனிதர் 1967 நினைக்கிறேன் ஷேக் நாயம் சிறப்பு மலர் என்ற மலருக்கு அவங்க ஒரு ஆர்டிக்கல் கொடுக்குறாங்க. அந்த ஆர்டிக்கலை பாருங்கள், வெளிகாமம் கல்போக்கை புகாரி தைக்கா, வெளிகாமம் கல்போக்கை புகாரி தக்கியா. இப்போ ஜுபைலபைக்கு தக்கியான்னு சொல்லலாம், அப்துல்சலாம் ஆலிமுக்கு சொல்லலாம், புகாரி ஆலிமுக்கு சொல்லலாம், பழைய உலமாக்கர் சொல்லலாம். நான் அரியல் மூலம் சொன்ன பிள்ளையா, மக்கள் தான் தீர்ப்பளிக்கணும். எனக்கு நான் செல்வது பிள்ளையா, அந்த உலமாக்க பிள்ளையா, அல்ல இப்போ செல்ல உலமாக்க செல்ல சரியா? எனவே நாங்கள் ஆதாரம் வைத்து கொண்டு தான் எதையும் பேசுவோம், எழுதுவோம். எனவே இப்படியாக இந்த கருத்துக்கள் எல்லாம் மக்கள் மத்தியில் செல்ல வேண்டிய நிலைமைக்கு நிர்பந்தத்துக்கு நாங்கள் மாறியிருக்கிறோம். இல்லாட்டி நாங்கள் எங்களோட பாட்டையும் தீப்போம். மக்கள் ஒரு குழப்பமான நிலையில், உண்மை எதன் விளங்க நிலையில் இருக்கிற காரணமாக இந்த தெளிவை கொடுக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு வந்து சாருது. மூன்றாவது ஆதாரம், 1987 பாரி மசாவில் தற்காலிகமாக ஜும்மா நடைபெற ஆரம்பித்தது. அதுக்கு முன்னாடி ஜும்மா கிடையாது பள்ளிவாசல்ல. 1987 கிட்டத்தட்ட
ஜும்மா ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கு முந்தி 1970s, 1975s, 1980s காலத்தில் வெளிகாமத்தை பொறுத்த வரையில் கல்பொக்கை, புதிய தெருவு, பழைய தெருவு, கோட்டைக்கோடை அத்தனை மக்களும் நாங்கள்லாம் ஜும்மாவுக்கு முஹித்தீன் பெரியபள்ளி வாசல் தான் போனோம். இந்த ஊருக்கு அத்தனை பழைய மக்கள்கிட்ட கேளுங்க, பழைய மனித அத்தனை பேர்த்தையும் கேளுங்க, எங்கே ஜும்மா தொழுதது? அங்கே நாங்கள் தொழுதோம். அந்த இடத்துலேருந்து ஒரு நிர்பந்தமான அசாதாரண சூழ்நிலையில் அந்த பள்ளி உடைக்கப்பட்ட நிலைமையில் இங்கே ஜும்மா வைக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டது. அப்பொழுது அந்த பள்ளி வாசல் கட்டி முடிக்கும் வரைக்கும் தற்காலிகமாக வேறு வழி இல்லாத காரணமாக ஜும்மா வைக்குமாறு தான் அனுமதி கொடுக்கப்பட்டது. அது சம்பந்தமாக தரிகாவுக்கோ இந்த இடத்துக்கோ ஸ்தாபனத்துக்கோ ஒரு பாதகம் வந்துவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி சில 20 சட்டத்திட்டங்களை அன்றிருந்த பொறுப்புதாரிகள் மக்களுக்கு அறிவித்தாங்க, நோட்ஸ் போர்டில் போட்டாங்க. எப்படி? மஸ்ஜிதுல் புகாரி பரிபாலனம் பற்றிய சில விதிமுறைகள், அதில் முதலாவது பந்தியில் எழுத அப்படின்னு கேட்டால், அரூசியத்துல் காத்ரியா தரீகாவின் இஸ்தாபகரான அல்லாமா மாப்பிள்ள நபி ஆலிம் அவர்களால் ஸ்தாபிக்கப்பட்ட இப்பள்ளி வாசல் அரூசியத்துல் காத்ரியா தைக்காவாக இயங்கும், இதுவும் இந்த நோட்டீஸை மக்களுக்கு கொடுத்தவர்களில் நான் நினைக்கிறேன் இரண்டொருவர் இன்றும் உயிரோடிக்கிறான். கேட்டு பாருங்க, அந்த நேரம் பொறுப்பை இந்த யாருன்னு அறிஞ்சிக்க, நான் பேர் சொல்ல நல்லதும் இல்லை, சின்ன அவங்க மனஸ்தாப்படுவாங்கன்னு தெரியாது, அவன்கிட்ட அனுமதி கேட்கல. இன்றும் அந்த நேரம் அந்த இடத்துல பொறுப்பாக இருந்தவர்கள் ஹயாத்தோடு இருக்கிறாங்க, சில பேர் வஃபாத்தாயிட்டாங்க. அவன்கிட்ட போய் கேளுங்க, இப்படி நோட்ஸ் போட்டீங்களான்னு கேளுங்க. அவங்கள படித்து உலமாக்களும் நிற்கிறாங்க, அவங்களும் கூட 1987 இதை தைக்கா தைக்காண்டு தான் தந்தாங்க. அடுத்ததாக அதில் இன்னொரு விசேஷம் என்ன கேட்டால், இதில் சில 18 ஷரத்துகள் நிபந்தனையை போட்டிருக்கிறாங்க. அதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒன்றை ஞாபகப்படுத்துகிறேன் மக்கள் அறிஞ்சிருக்க வேண்டி. அதில் 18வது நிபந்தனை, ஜும்மா தொழுகையின் பின் ஜமாத்தினருக்கு அறிவித்தல்கள் வழங்க விரும்புவோர் பரிபாலன குழுவின் அனுமதியை பெற்றிருக்க வேண்டும். துஆ, இலாஹிரஸ்து, இஸ்திஃபார் ஆகியவற்றுக்கு பின்பே அவ்வாறு அறிவித்தல் உபதேசங்கள் நடைபெற வேண்டும். எங்களோட முன்னோர்கள் 1987 இந்த ஊரை வழிநடத்தியவர்கள், பள்ளி வழிநடத்தியவர்கள் எவ்வளவு கரெக்டாக சரியத்தை பேர் நடந்திக்கிற பாருங்க. இன்றைக்கு நேர்மாத்தம் இதே செய்தித்தான் நம்ம ஷேக் நாயகம் வந்து சென்னசீருக்கு மக்கள் மத்தியில் பிரச்சனை வருது. இப்போ இவங்க சொன்னால் சரி, நம்ம ஷேக் நாயகம் சொல்லி காட்டின பிள்ளை என்ன மார்க்கம், இது மார்க்கமா மடத்தனமா என்று சிந்திச்சு பாருங்க. அதாவது இந்த இடத்துல ஷேக் நாயகம் வருகிறார்கள், ஜும்மா தொழுகிறார்கள், இஸ்திஃபார் இல்லை, தஸ்பீஹ் இல்லை, துஆ இல்லை, இலாஹி லஸ்தி இல்லை, அனைத்துக்கு முன்னால் நோட்டீஸ் வாசிக்கணும் என்று வந்த இடத்துல அவங்க தடுக்கிறாங்க. ஆனால் நமக்கு முன்னால் 1987 அளவில் அந்த இடத்துல பொறுப்பறிந்தவர்கள், நிர்வாகம் நடத்தியவர்கள் இங்கே கண்டிஷன் போட்டிருக்கிறாங்க, இலகிலஸ்து, துஆ, தஸ்பீஹாத்து அத்தனையும் முடிந்த பிறகான் மக்களுக்கு அறிவித்தல்கள் உபதேசங்கள் வழங்கப்பட வேண்டும். அப்ப இந்த நோட்டீஸும் நம்ம சேகாங்களும் நடந்த சரியா அல்லது அத்தனைக்கு முன்னால் நமது உபதேசங்கள் வரணுமா? நான் கேட்கிறேன், இதன் சரபமின் சலாத்தி இஸ்தௌபர சலாசன், நாயகம் சலாசுமார்கள் தொழுகை முடித்து விட்டால் அஸ்தாபுருல்லா அஸ்தாபுருல்லா அஸ்தாபுல்லா மூன்று விடுத்தம் சொல்வார்கள். ஹதீஸ் இருக்குது, 33 தஸ்பீ, 33 அல்ஹம்துலில்லா, 33 அல்லாஹ் அக்பர், 4வது விடுத்தம் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹு முல்குல் ஹம்து வ ஹிக்மத்து வ லஹு குல் ஷைன் கதீர் என்று ஒரு விடுத்தம். அப்போ 100 விடுத்தம் ஆகுது. அப்படி ஓதி வந்தால் அவருடைய சிறு பாவங்கள் கடலின் நுரையளவு இருந்தாலும் மன்னிக்கப்படும். எந்த கிதாபு என்னாலும் தேவை என்று கேளுங்க. அப்போ இதுக்கெல்லாம் அப்புறம் இலாஹி லஸ்து
யார்? அப்துல் பாபு ஷாரானி மாமுடைய அங்கேயும் ஓர்டர் பாருங்க. நாயம் சதனுடைய ஹதீஸுக்கு முதலிடம், நமது தரிகாவுடைய அதாவது ஷேக்மாருடைய இதுக்கு அடுத்திடம், அப்துல் ஷாரானிடைய இலாசத்துக்கு அடுத்திடம், இன்னும் சில இடங்களில் ஷேக்மார் கொடுத்த சில ஓதலிக்கும். உதாரணமாக திக்குள்ள போன இடங்களில் சில பயத்து படிப்பாங்க, அது ஷேக்மார் கொடுத்தது, அது அதுக்கு பிறகுதான் வரும். எப்படி ஆதாபு இன்றைக்கு அத்தனைக்கு மேலே நாயமான சதீசா அதெல்லாமோ பேசிய நேரம் நூற்றுக்கு நூறு சுண்ணத்தை பேணணும், நூற்றுக்கு நூறு சுண்ணத்தை பேணணும். இங்கே சுண்ணத்தது இஸ்தீபார் வரணும், இஸ்தீபாரும் இல்லை, தஸ்பீஷ் நேரம் இல்லை, ஆயத்துக்கு சோறு நேரம் இல்லை, இவன் கடித கேட்கணுமாய்க்கு. இது சரியா பிள்ளையா? அரே மொழி செல்லார் ஒரு இயக்கத்தை சேர்ந்தவர், அவர் தரிக்கா சேர்ந்தவர், அப்படி பார்க்கவான் நீங்கள் செல்வது உண்மையாக போய் பாருங்க. நானும் நீங்களும் குர்ஆனையும் ஹதீஸையும் பின்பற்றுவோமா அல்லது வேறெந்தையும் பின்பற்றுவோமா, இதை சிந்திங்க மக்கள். எனவே இப்படி ஒரு தவறான போக்கில் எது மார்க்கம் என்று வழியா அளவுக்கு மக்கள் இன்றை போய்கொண்டிருக்கிறான். எனவே இது மூன்றாவது ஆதாரம், இது புகாரி தைக்கா என்பது. இதிலே மாலிங்கள் நிற்கிறாங்க, அவங்க சில இன்றைக்கும் ஹயாத்தோடும் நிற்கிறாங்க. எனவே நாங்கள் தைக்கான்னு பாவிக்கிறோம், சில பேருக்கு மனசை கொஞ்சம் பாரமாயிக்குது. அப்படி மாப்பிள்ளை நபாலி மசித் புகாரினாலே பாவிச்சாங்க, வெறும் தைக்கா தைக்கான்னு சிரிக்க போகிறாங்களேன். இதுக்கங்களை வரக்கூடிய நோட்டீஸுகளில் கட்டாயமாக புகாரி பள்ளியில் போட்டால் பிரக்கெட்லையாவது தைக்கான்னு போடுங்க. அப்போ மக்கள் மத்தியில் இது தைக்கா என்பது ப்ரூஃப் ஆகும், இல்லாட்டி அங்கே வந்து இத்திகாபிக்கிறாங்க, தகுதி மசிக்கிறாங்க. நான் கேள்விப்பட்ட அளவில் சில வருடங்களுக்கு முன்னால் நோன்பு காலத்தில் ஏனைய பள்ளிகள் இத்திகாபிப்பாங்க, இங்கேயும் வந்துட்டாங்களாம் ஒரு கூட்டம் இத்திகாபி அனுமதி தான் சொல்லி அனுமதி கொடுக்கல. இது தைக்கா புள்ள இங்கே கேலாம். அப்போ கட்டும் வந்து யோசிக்கணும், எதை கட்டுவோம்னு சொல்லி நினச்சி கொடுத்துப்பேன். பாவம் பள்ளி கட்டு கொடுத்துப்பாங்க, இத்திகாபிக்கலாம், அது நன்மை கிடைக்கும் என்ன நினச்சி கொடுத்துப்பாங்க. இல்லைங்களா, கொடுத்ததும் தைக்காவுக்கு தான். அதே நேரத்தில் அந்த இடமும் பொதுமக்களுக்கு சொந்தமானதல்ல, ஒரு தரிகாவுடைய ஷேகுக்கு சொந்தமான இடத்துக்கு தானே கொடுத்துக்கிங்க. இப்போ தெரியாமல் கொடுத்துட்டீங்க. இல்லை உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு சீனாக்காரன் இலங்கைக்கு வரான், ஒரு ஊட்டை வாங்கினாமே இங்கே அவன் வாங்கி போட்டு ஆண்டு நாட்டை பேத்தான். அவனுடைய பேருக்கு டீட்டெயிலே மீக்குது, 50 வருஷம் 60 வருஷம் பேத்து. இதா அப்போ இந்தவங்களுக்கு தெரியும், இந்நாள் தான் வாங்கினு சரி. ஒரு 100 வருஷத்துக்கு பிறகு இப்படி ஒரு எங்களோட அப்பா எங்களோட பாட்டன் இப்படி ஊடுன்னு வாங்கிக்கிறாருமே சிலோனில், என்னோட பேரப்பிள்ளை யாரோ வராறீங்க டீட்டை தூக்கிண்டு என்ன வைங்க. இப்போ என்ன செய்த, இப்போ அந்த ஊட்டை பெருப்பிச்சு ஆக்கலை மீக்கிறான், பிடிக்கிறாங்க வாழுவாங்க, பெருப்பிச்சு கட்டி மீக்காங்க. இப்போ சட்டம் எடுத்த சரியத்தையும் சட்டம் எடுத்த அவர் தான் உரித்தாவும், அவருடைய பேரப்பிள்ளை தான் வந்து சேருமது. அப்போ இது மாதிரி தான், இது யார் எவர்டு டீட் அப்படி ஒன்றையும் பார்க்காம கை வச்சிங்க. தக்காளி இடம் கொடுத்தோம், இடம் இல்லாத்துக்காக பாவம்னு சொல்லி இன்றைக்கு எங்களுக்கு வட்டம் வராங்க. இது என்ன அநியாயம்னு பாருங்கள். இது லேசான அநியாயம் அல்ல, பெரிய பெரிய ஷேகுமாரோட இடத்த கை வச்சிட்டீங்க பெரும்பதுவா. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எங்களோட காலத்திலையும் அதுக்கு முன்னாள் காலத்திலையும் ஓ கண்கூடாக உங்களுக்கு காணலாம், இனியும் காணலாம். கை வச்சு பாருங்க, இந்த பதுவா லேசியில் உங்களை விடாது. அதுக்காக நினைக்க வேணாம், இன்றைக்கு ஒரு அநியாயம் செஞ்சால் உடனே அல்லாஹ் தாண்டிக்கிறல்ல. நான் தான் அல்லாண்டு சென்னை பிறோனுக்கும் 400 வருஷம் கொடுத்தான், நோயில்லா வாழ்க்கையும் கொடுத்தான். அபூஜகலோட 12 வருஷம் பதில் நினைக்கிறேன், அது வரைக்கும் அவனை வாழ வச்சுதான். எவ்வளோ அநியாயம் செஞ்சான், உடனே கொடுக்குறல்ல, டைம் வரும். அது வரைக்கும் பொறுத்து இருந்து பாருங்க, உங்களுக்கு வரல, உங்களோட சொத்துக்கு வரல, புள்ள குட்டிக்காக வந்து சேரும், பேரக்கு பிள்ளைக்காக வந்து சேரும், எதுவும் வரல. நீங்கள் பெரிய ஒரு அநியாயத்துக்கு வந்து மாட்டுவீங்க, தெரிஞ்சபடும் செய்தா. தெரிஞ்சு மன்னிப்பு கட்டிங்க தப்புவீங்க இன்ஷா அல்லாஹ். எங்கே மன்னிப்புக்கு யார்கிட்ட போகணும், யார் கேசிட்டீங்க, யாரை பேசிட்டீங்க தெரியாமல் மன்னிப்பு கட்டிங்க தப்புவீங்க. அப்படி இல்லை உலகத்திலே தண்டிக்கப்படுவீங்க, ஆகத்தை மாட்டிக்கல்வீங்க. இது நடக்கும். நான் ஹதீஸ் உங்களுக்கு நல்லா தெரியும், போலீஸ் பங்களோட்டுக்காரன் அங்குலம் எடுத்தாலும் செய்தானே, அங்குலம் எடுத்தாலும் பயப்படுவாங்க. அந்த காலத்தில் ஒரு அங்குலம் எடுக்கிறதுக்கு ஒரு அங்குலம் எடுத்தாலும் பயம், விட்டு கொடுப்பாங்க, அடுத்த சொத்து வந்து கூட அனுப்ப வேண்டி. ஆடைகளை அதை அளந்து கொடுக்கணும், மதியம் போய் பாருங்களேன், அப்படி பிடிக்கிறான். ஒரு காயார் கூட வந்துடும், ஒரு யாரை கேட்டால் காயார் கூட வரும், உன்னை காயார் தான் வருவான், அப்படி அளக்குறாங்க. தச்சியலாக குறைஞ்சிட்டேன்னு சொன்னால் அந்த பயம்,
இங்க பெரும் நிலப்பகுதியை பிடிச்சிட்டு யார் வரப்போறாங்க உங்க ஹபருக்கு? யார் உங்களுக்கு சிபாரிசு பண்ண போறாங்க? கொம்பில்லாத ஆடுக்கு கொம்புள்ள ஆடு குத்தினால் அதுக்கும் எல்லாம் பழுதியிருப்பான் அல்ல, அதில் நீதமானவன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கியாமத்து நடக்கும், மிருகங்களும் வரும், மாஷர்கள் வரும். கொம்புள்ள ஆடு கொம்பில்ல ஆட்டை குத்தினா அதுக்கும் எல்லாம் பழுதியிருப்பான். எனவே எத்தனை சேகமாடு மனுஷன் நோவிச்சீங்க, எத்தனை நல்ல மக்கள் மனுஷன் நோவிச்சீங்க, எத்தனை பேரை காணி எடுத்தீங்க, வீட்டு எடுத்தீங்க, கடை எடுத்தீங்க, பள்ளிவாசம் மட்டுமல்ல தேய்க்கா எடுத்தீங்க, எங்கள்கிட்ட உரிமை பாராட்டினீங்க, உரிமை இல்லாத இடத்துக்கும் உரிமை பாராட்டிங்களோ? நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களோட எதிர்காலம் மிக பயங்கரமாக அமைய போகுது. மோத்துக்கு முன்னால் அதுக்குரிய தோபா என்பது அறிஞ்சுக்கோ, அப்படின்னு அறிஞ்சுக்கோங்க. அல்லாவுக்கு நாங்கள் மாறு செய்திருந்தால், குற்றம் செய்திருந்தால் அல்லாஹ் தோபா செய்ய மன்னிக்கலாம் அல்ல தண்டிக்கலாம். ஆனால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மக்களின் விஷயத்தில் ஹக்கூக்குல் இபாத் விஷயத்தில் அல்லாட்ட மன்னிப்பே இல்லை, அவன் மன்னிக்கணும். இதா இப்போ தனக்கு உரித்தான இடத்துல ஏன் இடமெண்டே செல்லல அவங்க கடைசி வரைக்கும், டீடெயிலாக மீக்குது, அதை கூட காட்டலை. இவ்வளோ பக்குவமாக பணிவாக ஏச்சியம் பேச்சியம் வாங்கி கொண்டு போனாங்களே, இந்த கூட்டம் என்ன இடத்துல வச்சுக்கணும், எனக்கு இப்படி செஞ்சாங்க அப்பாங்களிடம் ரெண்டு சொன்னாங்கண்டா அல்ல கேட்க மாட்டானா? அதே அல்ல மறைஞ்சிக்கிறானா, மறைச்சிச்சிடானா உனக்கு தெரியாதா? கட்டாயம் பிடிப்பான். இந்த மறுமையை பயந்துகோங்கோ, கியாமத்தை பயந்துகோங்கோ, கேள்வி கணக்கை பயந்துகோங்கோ என்றது நான் ஊர் மக்களுக்கு மிக கரிசனையோட கவலையோடு சொல்லிக்கொள்கிறேன். இன்னொரு பிரச்சனை மக்கள் மத்தியில் இருக்குது, முக்கியமான பிரச்சனை. அதான் பள்ளி வாசல் நல்லா குறியதானே, அது எப்படி தனியாக உரிமை கொண்டாடியது? அது ஒரு பிரச்சனை. இது எங்கட பள்ளி வக்கு பண்ணிட்டுச்சுன்னா ஒரு இடத்து, அது அல்லாவுக்கு தான் சொந்தம், அது எப்படி இவங்களுக்கு சொந்தமாகிற அவங்களுக்கு சொந்தமாகிற என்ற ஒரு பிரச்சனையை கிளப்புறாங்க. அதாவது மூல அதிகாரம் அப்படின்னு சொன்னால் இன்னும் சொல்வதாக இருந்தா, வானம் பூமிக்கு அத்தனை சொத்தும் அல்லாஹ்வுக்குரிய தானே. வலகு மண் பிசமாவாத்து விளாள், வலகு மா பிசமாத்து விளாள், பூமிக்கு வானம் எல்லாம் அவங்களோட ஊடுவாசெல்லாம் அடிப்படை உரிமை யாருக்கு? நாங்கள் உலகத்து வார நேரம் காணி கொண்டு வந்தோமா? யார் சரி? வீட்டை கொண்டு வந்தோமா? வாகனம் கொண்டு வந்தோம்? அடிப்படை உரிமை அல்லாஹ்வுக்குரியது, அதை விலை இங்கே கொள்ளணும். அப்போ இங்கே உரிமை பார்த்து கேட்டால் அடிப்படை உரிமையில் அல்ல, பரிபாலனம் நிர்வாகம் செய்து யார் யாடுகில வரணும். இது தரீக்கார் அமைப்பில் வந்திக்கு தரீக்கா அமைப்பு உள்ளவங்க செய்தால்தான் அந்த அமைப்பில் வரும், இல்லாட்டின் எத்தனையோ இயக்கங்கள் வந்துட்டு மாறும். மாப்பிள்ள லப்பியாளர் எந்த நோக்கத்துக்கு அமைச்சாங்களோ அந்த நோக்கத்துக்கு மாற்றமானவங்க இந்த ராத்துப்பு கூடாது இல்லை சிறுக்கிக்குது விதத்திக்கு என்ற கூட்டமெல்லாம் வந்துட்டு இன்றைக்கு அந்த கூட்டத்தொகையில் வீத்துருமே, அதை கொடுத்து போட்டு பார்த்துருப்பது சேகர பொறுப்பா? இல்லையா சில பேர் நினைக்கிறாங்க சேகமான சொன்னால் அவங்க பையத்தை கொடுக்கணும், ஊருக்கு வரணும், நசியத்தை செய்யணும், பேத்துருவணும், அது மட்டுமல்ல பொறுப்பு. மாப்பிள்ளை லப்பி ஆலிமுடைய அந்த இடத்துக்கு ஒரு பாதகம் நடந்தால் தற்காலத்து அவனோட காலத்தில் அந்தந்த சேகமார் அறிஞ்சு கொண்டே அதுக்கு குற்றம் நடக்கிற நேரம் அது தட்டி கேட்கல சுட்டி காட்டல இவங்கள்ட்ட கேள்வி எனக்கு வரும். எனவே லேசான பொறுப்பல்ல. எனவே தான் இது இப்படியான இடம், இதுக்கு தரீக்காவுடைய அமைப்புள்ளவங்க தான் நிர்வாகத்துக்கு வரணும். அப்பான அவருடைய அத்தனை அமலும் நடக்கும், தரிய பாதமில் நடக்கும் என்பதற்காகத்தான் இந்த போராட்டம் இப்போ நடக்குது. அப்போ ஒரு காலத்தில் சேகுமார் இப்படி நிர்வாகத்தில் பெருசாக கையடிக்கலையேன்னு கேட்பாங்க. அந்த காலத்தில் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால் ஊரில் ஒன்றோ சாதிரியாக்காரர் மிக குறைவு, 99 வீரம் காதிரியா எல்லாம் செய் கண்ணை மூடிக்கன்னு போட யாரையும் கண்ணை மூடிக்கன்னு போட போடையும் இங்கா இந்த புதிய புதிய இயக்கங்கள் அண்மை காலத்தில் வந்துட்டு இதில் எத்தனை பிரச்சனை வருது. எனவே ஊர் மக்களால் தெரிவிச்சப்படும் வந்துச்சிருக்கு இந்த எல்லா இயக்கத்தாலையும் மக்கள் நாளைக்கு உரிமை கேட்பாங்க. இன்றைக்கு ஜும்மாக்கள் நடக்கிற மாதிரி எங்களுக்கு 2 ஜும்மா ஆகணும், எங்களுக்கு 1 ஜும்மா ஆகணும், இன்னும் கொண்டா போச்சு 4 ஜும்மா 4 கூட்டத்தை பிரிக்கவாகும் நடக்கும் முன்ன பாருங்க. இன்னும் சில இடங்களில் எப்படி வந்துட்டு கேட்டா அன்றைக்கு 1 குத்துபா 87 ஆண்டு முன்னால் 1 குத்துபா ஊருக்கு 1 செய்தியாக மெசேஜ் தான் போகும், மோர்து ஓதம்னா ஓதணும். இன்றைக்கு ஒரே ஊருக்குள்ள இந்த ஹத்தீபுக்கு மோர்து கூட சிறுக்கு அடுத்த மிம்பரில் அடுத்த ஹத்தீப், இது சுன்னத்து. எப்படி சமூகம் அப்படி பிரியுது, சிந்தனாதி பிரியுது, இது யார் உருவாக்குது? யகூதி திட்டம், இது யகூதி திட்டம். நல்லா சிந்திச்சு பாருங்க,
படித்த மாணவர்கள் மூளைசாலிகள் படித்த உலமாக்கள் இதை சிந்திங்க. நாங்கள் உருவாக்கணுமா இந்த நிலைமை நடக்குதா இல்லையா? ஒரு முறை பேப்பரில் எழுதினாங்க, ஒரு மீலா டைமில் ஒரு பள்ளியில் பார்த்தா மீலாதுக்கு ஆதரவாக குத்துபா, அடுத்த பள்ளியில் பார்த்தா மீலாதுக்கு எட்டக்கான குத்துபா. இதே அமைப்பு என்ற கூட வந்துச்சு. ஒரு காலம் வந்தால் அங்கே மோடிக்கு ஆதரவாக அவரை ஓதுல இவருக்கு நேர சாடுகார் இந்த ஹத்தீப். இப்போ பொதுமக்கள் என்ன செய்யுது? இப்போ பொதுமக்கள் என்ன செய்யுது? என்னமா இதை பின்பற்றுறது? இப்போ இந்த நிலைமைக்கு ஊரை கொண்டு வந்து வைத்தது தரீக்காவுடைய ஷேகுமார்களா, தரீக்காவாதிகளா, அல்ல புது புதுசாக வந்த இயக்கவாதிகளா? இப்போ இவங்களோட கையில் தூக்கி கொடுப்பதாக என்ன நடக்கும்? எனவே இப்படியான சிந்தனைகள் எங்களோட மக்கள் மத்தியில் வரணும், அதை விளங்கிக் கொள்ளணும். இன்னொன்று விளங்கிக் கொள்ளணும், இப்போ புகாரி பள்ளிவாசலுக்கு அந்த பாரி மதுசாவுக்கு நியமனங்கள் கொடுத்துச்சிருக்கு. சில பேருக்கு அது அலர்ஜிக்காகுது. ஆனால் அதே நேரத்தை சிந்திச்சு பாருங்கள், எங்களோட அதே ஊரில் வெளிகாமத்தில் பத்ர் பள்ளிவாசல் இருக்குது. பத்ர் பள்ளிவாசல் எல்லோருக்கும் தெரியும். இந்த பள்ளிவாசலை அண்மை காலத்தில் ஊர் மக்கள் எல்லோருடைய எல்லாருக்கும் தெரியும், நான் சொல்லணும் தேவையில்லை. ரெண்டு மாடியாக நீங்கள் கட்டினீங்க, ஊர் மக்கள் நிறைய லட்சக்கள் செலவழிச்சிங்க. எத்தனை செலவழித்தாலும் சரி, நான் ஊர் மக்கள் லட்சங்கள் செலவழிச்சிக்கிறவனுக்காக வேண்டி அங்கே உனக்கு ரைட் இல்லை. கடைசி வரைக்கும் நிர்வாகத்தில் அங்கே டீட் அப்படி நிற்குது. பத்ர்பள்ளியை அதாவது வக்ஃப் செய்த ஹம்துன் ஹஜார் வக்ஃப் செய்த நேரம் அவன் குடும்பத்தில் வரக்கூடிய ஆண் வாரிசுகள் தான் அதை பராமரிக்கணும் என்று டீட்ல எழுதி போட்டார். எனவே இதை ஒரு நாளும் மாற்றத்து கேளா. அப்போ அப்படி ஏழும் அது கடமைக்குது. அப்போ அங்கே சண்டை பிடிக்க போகிறல்ல, எங்களுக்கு நடந்தாங்கன்னு சொல்லி ஏன் அப்படி சொன்னால் இங்கே வாரீங்க? அது ஒரு தனியாருக்கு சொந்தம் போல் தனியார் தரீக்காவுக்கு சொந்தமான இடம், இதை விளங்கிக் கொள்ளணும். அப்போ உங்களுக்கு பொதுவான முடிந்தது, பொதுவான முடிந்தது, அதை தேடும் இல்லை, அது எங்கேன்னு பார்க்கவும் இல்லை, அதுக்கு எந்த நடந்தீங்கன்னு தெரியாது. இதுக்கு நாங்கள் குற்றவாளி அல்ல, இதுக்கு நாங்கள் குற்றவாளி அல்ல. எனவே இந்த நிலைமைகளை எல்லாம் நாங்கள் விளங்கி பாரி மதரசாவுடைய அதே போல் மஸ்ஜிது புகாரியுடைய உண்மையான நிலைப்படைந்த அவருடைய வரலாறு உண்மையான வரலாறுந்த அது எப்படி பாவிக்கப்பட்டு வந்திருக்குது, அண்மை காலம் வந்த சர்ச்சைக்கு குழப்பங்களுக்கு யார் காரணம், எங்களுடைய அறிவின்மை தெளிவின்மை, நாங்கள் வரலாறு படிக்கலை, யாரும் எங்கள்கிட்ட கேட்கவில்லை, இதெல்லாம் அப்படியே வச்சு போட்டு யாரோ எவரோ சின்ன சில செய்திகளை வச்சு கண்டு நீங்கள் அதில் போய் சண்டையை பிடிக்க போனால் குற்றம் மூலம் வந்து சாரும். இதனால் மிகப்பெரிய இதுக்கு நாங்கள் தெளிவாக சொல்லிட்டோம், எங்களோட கருத்துக்கள் ஏதாவது மாற்றமான கருத்து இருக்குதா? நாங்களும் மனிதர்கள், ஆதார்ப்புனா ஆதாரம் காட்டினோம், தைக்கானது ஆதாரம் காட்டினோம். அதுக்கு மாற்றமான கருத்து இருக்குன்னு கண்டால் உண்மையான கருத்து இப்படித்தான் இன்னும் இன்னொரு மாப்பிட்டு செலிக்கிறாங்க என்று இந்த தாராக பேசுவோம் நாங்கள். எனவே இந்த நிலைமைகளை நாங்கள் விளங்கி எங்களோட எதிர்கால சந்ததிகளுக்கும் இந்த உண்மைகளை எடுத்து சொல்லி நடந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். கடைசியாக சில ஆதாரங்கள் முன்வைக்கிறேன், பார்த்துக்கோங்க. இந்த மிஷ்காத்துல் பாரி இதில் நிறைய தரீக்காவுடைய விஷயங்கள் ஷேக்மாருடைய விஷயங்கள் ஆதாரங்கள் நிறைய. 84 நூற்றாண்டு விழா மலர் அண்மை காத்து பிறந்த 25-30 வயசு உட்பட்ட வாலிபர்கள் கையில் இதுக்காக நினைக்கிறேன், கட்டாயம் எடுத்து பாருங்கள், யார்கிட்ட தேடி பாருங்கள். அடுத்தது 84 நூற்றாண்டு விழா கொண்டாடினாங்க. இந்த புத்தகத்தில் வெளிகாமத்தில் எத்தனை பெரிய உலமாக்கள் படித்தவர்கள் அத்தனை பேருக்கு மேலால் பேட்ரன் போஷகர் யார் தெரியுமா? நல்லா பாருங்க, நல்லா பாருங்க. அல்லாமா அஷை அல்ஹா சுஹைப் ஆலிம் பிஏ ஹோனஸ், இவங்களோட பேருக்கு பிறகுதான் அத்தனை பேரும். குறிப்பாக சொல்வதாக இருந்தால் இரண்டாவதாக அல்ஹாஜ் ஏச்சம் ஹுசைன் ஜேபி, மௌலவி அப்துல் வாஹித் பஹிஜி, அசைத் ஜெய் மௌலானா, அசைத் அப்துல்லா மௌலானா, மூனிதி மௌலானா, இப்படி நிறைய சாதத்துமாறு. அதுக்கு பின்னால் பார்க்க போனால் இசத்தில் முகமது ஹாஜார், சித்திக் ஆலிம் நூரி, ஜபர் மௌலவி, உமர் மீலார் ஹாஜார், இப்படி நிறைய பெரியவி படித்தாக்கள் பெரும்பெரும் மூலமாக எத்தனை கமிட்டி
இத்தனை பேருக்கும் ஒரு ஞானம் வரலையா? ஒரு இந்தியாக்காரனின் போஷகராகணும் சொல்லி 84 போஷகர் நல்லம் இவங்க இவங்க சந்ததிக்கு பிழை ஆகிது. என்ன காரணம்? பிள்ளைகளுக்கு பிழை ஆகின்றது. வாப்பாங்க தூக்கி தலைக்கு மேலே வைக்கிறாங்க, எங்களை பாச தலைக்கு மேலே வச்சுட்டாங்க. அவங்களுக்கு புறா நாங்கள் எல்லாரும் என்று எங்களுடைய சேகாங்களை பிச்சாங்க மேல் முதலிடத்தில். அதுக்கு புறான் அத்தனை ஊர் மக்கள் படித்தவர்கள். இதுதான் உண்மையை விளங்கினவங்க. அது 30 முந்தி ஊரில் பெரிய பிரிவினைகள் இயக்கம் பெருசாரிக்கல. 1992 கூட ஒரு பாரிமாசாவுடைய ஒரு பட்டமளிப்பு விழாவில் இன்று மாற்று இயக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு உலமா அதில் பிரதான பேச்சாக வந்திக்கிறாங்க. நோட்டீஸ் வச்சுக்க எல்லாம் வச்சுக்கிறாங்க. அதை காட்டு காட்டுறோம். 92 பிறகு அந்த காலத்தில் அப்துல்லத்தீப் ஆலிம், அஜ்வாத் ஆலிம், அப்துல் ரஹ்மான் பஹிஜி பெருமூலமாக்க வந்த காலம். அந்த நேரத்தில் இன்று வாழாட்டக்கூடிய இந்த சின்ன சின்ன ஆலிம்கள் யாருமே வாய் திறக்கல, யாருமே பேசலை. புதிய கருத்துக்களை உடனுக்குடனே பதில் கொடுப்பாங்க. சில இடம் சில புக்ஸ் வந்தது, ஒரு கருத்து தான் பிள்ளையாக இருந்தது. உடனே லெத்தி புஸ்தகம் கடிதம் எழுதினாங்க மசாவுக்கு. இப்படி கருத்து வந்தீங்க பிள்ளையான கருத்து ஒன்றும் நான் அங்கே வரேன், அதில் நீங்கள் வாங்க நாங்கள் பேசுவோம். என்னோட புஸ்தகத்தை ஒதுக்கிட்டாங்க, நிப்பட்டிட்டாங்க. இப்படி ஒரு காலம் இருந்தது. பெரும்பாலும் 1995 பிறகுதான் இந்த மாற்றங்கள் எல்லாம் வந்தது, இவ்வளோ மாற்றம் எல்லாம். எனவே அதுக்கு முந்தி எவ்வளோ இந்த ஒரு சிறப்பாக ஷேகுமார்களையும் சாதாத்மார்களையும் மதிச்சு நடந்த ஊடகத்துக்கு நல்ல ஒரு ஆதாரம். அதுபோல் இது இதே மிஷ்காத்துல் பாரி வந்த இதுதான் அறிவு நிலையங்கள். பாருங்கள், இலங்கையில் மாப்பிள்ளை நம்பி ஆலிம் அவர்களால் கட்டப்பட்ட அறிவு நிலையங்கள், அது ஒரு லிஸ்ட்டு. அவர்கள் காரணமாக அமைந்த அறநிலையங்கள், இந்த கட்டப்பட்ட நிலையங்கள் அவன் கட்டி நன்றி சொல்லி கொடுக்குறாங்க. இதில் பாரி மதரசாவும் அமையுது, பாரி மஸ்ஜிதும் அமையுது. இங்கே இப்படி செல்லக்கூடிய ஒரு ஆள் இதுக்கு மாத்தமாக புஸ்தம் போடுவார். அவரும் புத்தக குழு இருக்கிறார். இங்கே எப்படி காட்டுறேன், 100 மலர் குழு உண்டிக்குது. அந்த குழுல அவர் அடங்குறாரு. அவங்களும் இருந்து கொண்டு இப்படி செல்லுவாங்க, செல்லி போட்டு மக்கள் சேர்ந்து ஒத்துழைச்சி அவங்க பறக்கத்துக்கு கல் நட்டிப்பாங்க என்ற மாதிரி ஒரு கருத்து பிக்சர் கொடுக்குறாங்க. மறுபத்தால் எப்படி வேலை? இப்போ நாங்கள் ஊரை பிளவுபடுத்துகிறோமா, பிள்ளையான கருத்து முன்வைக்கிறோம் மக்களுக்கு, அதில் நீங்கள் செய்தீங்களா? எனவே இப்படி நிறைய ஆதாரங்களை அடுக்கிக்கொண்டே போகலாம். அதுபோல் அருசிது காதிர தரிகாவின் ஆத்ம ஞானிகளும் அறப்பணிகளும் என்ற புக்ஸில் கூட 1920 அதாவது மாப்பிள்ளை நபி ஆலிமுடைய மகன் ஜெல்வத்து நாயம் அவர்கள், ஷாலமுதி நாயம் அவர்கள் தான் பாரி மாசாவுடைய ஷேகுல் பானிகளை போற்றக்கூடிய அந்த ஜக்கரி ஆலிமை அங்கே நியமித்தாங்க. அவங்க தான் நியமித்தாங்க. எப்போ மாப்பிள்ளை நபி ஆலிம் மோலா பிரின்சிபல் அமைச்சாங்களோ அதுபோல் 2001 புத்தகம் போடப்பட்டிருக்குது. இந்த புத்தகத்தில் கூட அவங்களோட மகன் தான் ஜக்கரியா ஆலிமை அங்கே நியமிக்கிறாங்க. இந்தியாவில் கீழக்கரைகள் விற்கிறவருக்கு இங்கே என்ன வேணும் கேட்கலாமே, இன்றைக்கு என்ன கட்டுருவான், இன்றைக்கு கூட ஜென்ரேஷன் ஷூராக கேட்கும். அப்படி தான் வந்திக்குது. எனவே அடுத்த ஜென்ரேஷன் நல்லா விஷயம் பண்ணி பாருங்கள். இன்றைக்கு இப்படின்னு சொன்னால் அடுத்த ஜென்ரேஷன் எப்படி வந்து நல்லா விஷயம் பண்ணி பாருங்கள். நாங்கள் 30 பெரும் மாற்றத்தை கண்டுட்டோம். எனவே இப்போ கூடிய இளைஞர்களுடைய பிள்ளைகள் வர நேரம் எப்படி வரும்? சலாஹுதீன் மௌலவி ஒரு புஸ்தகத்தில் எழுதி காட்டுறாரு வெளியாமை இந்த சிறப்பை. அவங்க ஒரு காலத்தில் ஒரு பள்ளியில் ஒரு பள்ளி வாசலில் கூட தொப்பி இல்லாமல் ஒரு நபரை கூட அந்த நேரத்தில் வெளியாமத்தை காண முடியாது. அந்த அளவுக்கு அத்தனை பேரும் தலை தொப்பி. இப்போ மாறி 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 அதாவது 90% அந்த முக்கால்வாசி பேர் இன்றைக்கு பள்ளி வாசலில் கூட தொப்பி இல்லாத அமைப்பில் தொழுக வந்துட்டு இது தட்டி கேட்க ஆள் இல்லை, இப்படியான பிரச்சனை கேட்க ஆள் இல்லை. ஆனால் அதே நேரத்தில் ஒரு பாக்கியம் எங்களுடைய ராத்து மஜ்ஜில் இது வரைக்கும் அந்த மாதிரி யாசை வந்தால் நாங்கள் அம்பீர் அது அந்த கொண்டோலிக்குது. அப்போ இதே அமைப்பு கொண்டு வர பள்ளி வசங்களையும். எனவே இப்படியான நிலைமைகள் எல்லாம் மாறி ஒரு சந்தோஷமான பழைய அமைப்பில் நம்முடைய ஊர் அமைய வேண்டும். நம்ம முன்னோர்கள் கட்டிக்காத்த தறிக்காடு அமைப்பில் ஊர் மக்கள் எல்லாம் இருக்கணும்.
அந்த அமைப்பெல்லாம் வாழணும், அதுதான் சரியான வழி. அப்படி இல்லை, இன்னும் நாலு இயக்கம் நல்லா பார்த்துக்கோங்க. நான் முந்தி சொன்னது போல நாலா ஜும்மா பிரிதை போல இன்னும் பல இயக்கங்கள் இந்த ஊருக்கு வரும், இன்னும் கூறுபடப்படும். சில வீடுகளில் கூட எத்தனை இயக்க எத்தனை இயக்கங்கள் வந்துட்டு, எனவே அரசாங்கத்தால் கூட சில இயக்கம் தடைச்சவங்களுக்கு தெரியும் காலத்தில் அவனோட கொள்கையில் மோசம் என்று இன்னும் எத்தனை எங்களுக்கு அந்த பேர் கூட தெரியும். சில அந்தளவுக்கு வந்து கொண்டே இருக்குது. அது ஜனநாடு யாருக்கும் இயக்கம் உண்டாக்கலாம். இதா எத்தனை வரப்போதோ தெரியும் நீ வருங்காலத்தில். இது இஸ்லாமிய நாடும் நாடும் அல்ல. எனவே யாருக்கும் சுதந்திரமே இயக்கம் கூட ஆரம்பிக்கலாம். இப்படி ஆரம்பித்து போனால் எங்களோட வருங்கால ஜென்ரேஷன் நிலைமை என்ன தெரிஞ்ச நல்லா யோசனை பண்ணுங்கள். இதுதான் முக்கியமாக உங்களை படித்தவர்கள், உலமாக்கள், உஸ்தாதுமார்கள், புத்திஜீவிகள் செல்லக்கூடிய, மூலசாணி செல்லக்கூடிய, வளர்ந்து வரக்கூடிய இளைஞர்கள் கட்டாயம் கவனத்தில் எடுத்து, இனியாவது ஊரை ஒற்றுமைப்படுத்தி, பழைய அமைப்பில் தலைக்கு அமைப்பில் ஷேக்மாதை மதித்து, சாதாத்மாரை மதித்து, நீங்கள் ஊரை கொண்டு போடுறீங்க, ஊருக்கு நல்ல காலம் வரும். அப்படி இல்லாட்டி ஒரு பெரிய ஒரு பதுவாவுக்கு ஆளாக போகிறோம் என்ற பயன்தான் எங்களுக்கும் வருது. அதை நான் உங்களுக்கு சொல்லி வைக்க ஆசைப்படுகிறேன். 1982 அதாவது எங்களோட அந்த நேரம் தலைப்பாசி சுட்டு விழான்னு வைப்பாங்க. அந்த விழாவில் அந்த நோட்டீஸில் ஹுசைன் ஹாஜார் தன்னை மேனேஜர் என்றுதான் முகாமையாளர் அறிமுகப்படுத்துகிறார். அதுக்கு முந்தி முகமது ஹாஜார் இருந்தாங்க. அவங்கள்ட்ட சில நோட்டீஸில் பார்த்தா முகாமையாளர் மேனேஜர் ட்ரஸ்டி என்று இல்லை. இப்படி அந்த செக்ஷன் உண்டு, தனியாக சொல்லிக்கொண்டே போகலாம், எல்லாம் சொல்ல போனால் நேரம் போகும், தனியாக பேசணும். அது அந்த செக்ஷன், அதுவும் எழுத்து மூலமாக எங்கள்கிட்ட ஆதாரம் இருக்குது. நான் கொண்டு வந்து படல அதுக்கும் அடுத்தது 1982 தலப்பா சொட்டு விழா எங்களோட விழா. அதில் அந்த நேரம் இருந்தாங்க ஹுசைன் ஹாஜார். அவங்க ட்ரஸ்டின்னு போடல, மேனேஜர் என்று தான் அந்த நோட்ஸை காட்டிக்கிறாங்க. எனவே இதுவரைக்கும் நாங்கள் கேட்ட பேசிய நல்ல விஷயங்களை எங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களோட வாழ்க்கையிலும் எடுத்து தரப்பதோடு வருங்கால சந்ததியினருக்கும் குறிப்பாக இளைஞர்களுக்கும் எங்களால் முடிந்த அளவுக்கு இந்த நல்ல தகவல்களை பரிமாறிக்கொண்டு எல்லோரும் ஒற்றுமையாக சந்தோஷமாக ஷேக்மாரோடு கைகோர்த்து, தரிகாவோடு கைகோர்த்து, பழைய நிலையில் நமது வெளிகாமம் சிறுமக்கம் என்று போற்றப்பட்ட அந்த நல்ல நிலையில் நாம் அனைவரும் வாழ்வதற்கு வல்ல நாயன் எல்லோருக்கும் தோபி சிவானாக. வாஹுரு தாவானா அன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. லா இலாஹா இல்லல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ், லா இலாஹா